பொருணை நெல்லை ஏழாவது புத்தக திருவிழாவில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு மிக சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும் பப்பாசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் ஏனைய அமைப்பிலே இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் பட்டிமன்றத்தில் விவாதம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் திரளாக கூடியிருக்கக்கூடிய சேர்களுக்கும் சில சேர்களில் இருக்கிற மக்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை முதற்கண் காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். நம்ம நாட்டில் வந்து ஒரு நோய் பரவிக்கிட்டே இருக்குது, கொரோனாவை விட கொடுமையானது. இல்லை, அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் வந்து வெள்ளம் பாதிச்சது இல்லையா, அந்த வெள்ளத்தை விட கொடுமையானது. என்னென்னா, எது தேவையோ அதுக்கு கூட்டம் கூடாது, எது தேவையில்லையோ அதுக்கு கூட்டம் கூடும். தேவையில்லாததுக்கு கூடின கூட்டத்தில் போய் ஏன் கூடுனேன்னு கேட்டோம்னா தெரியலம்மா. இப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடு, இத்தனை விளக்குகள், வெளிச்சம், இவ்வளவு அலங்காரமான மேடை, இதெல்லாம் கவர்ச்சிக்காகவா கல்விக்காகவா? இப்படி ஆரம்பித்து குழப்ப ஆரம்பித்தோம்னா தான் சரியா. இது வந்து ஒரு புத்தக திருவிழாவுக்கான மேடையா, இல்லை ஒரு அரசியல் மாநாட்டுக்கான மேடையா, அல்லது யாராவது ஒரு நடிகருக்கு பிறந்த நாளா, இல்லை ஏதாவது ஒரு திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவா? எதுவுமே இல்லாமல் எதற்காக இவ்வளவு பிரகாசமாக, பிரமாதமாக, பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? ஒரு விஷயத்திலே நிர்வாகம் தெளிவாக இருக்கிறது. கல்வியை கூட கவர்ச்சியாக கொடுத்தால்தான் ஆட்கள் வருவார்கள் என்று நிர்வாகம் நம்புகிறது. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட சீரியல் செட் போட வேண்டியிருக்கிறது. கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய சாநித்தியத்துக்காக கும்பாபிஷேகத்தில் கூட்டம் கூடுவதில்லை பெரியோர்களே. அதில் ஒரு சீரியல் செட்டு போட்டு யானை அப்படியே தும்பிக்கை தூக்கி தூக்கி அப்படி இறக்குற மாதிரி காமிச்சு, வேப்ப மரம், ஆலமரம், அரச மரத்துலாம் லைட்டு போட்டு, இன்னும் சொல்ல போனால் உள்ளே இருக்கிற சன்னிதானத்தில் இருக்கிற முருகனை கொண்டாந்து சீரியலில் இறக்கி, சீரியல்னால் தொடரில் இல்லை, சீரியல் செட்டில், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீரியல் செட்டில் முருகன் அப்படியே வேலை பிடிச்சி, அப்படியே மேலே போயிட்டு போயிட்டு அந்த வேல் கீழே போகும், மேலே போகும் சீரியல் செட்டு. இவ்வளவு கவர்ச்சி காட்டினால்தான் சாமியை கும்பிட்றதுக்கே ஆள் வர்றான். அப்போ எது தேவை என்பதும் எது தேவையில்லை என்பதும் நமக்கு தெரியாமலே போய்கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த இடத்துக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கிற மேடைக்கு இவ்வளவு நல்ல கருத்தோட்டங்கள், கருத்தாளமிக்க கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் வந்திருக்கக்கூடிய சபைக்கு இத்தனை பேர் தான் வந்திருக்கிறார்கள், இத்தனை பேராவது வந்திருக்கிறார்களே. ஒரு ஆதங்கமும் இருக்கிறது, ஆனந்தமும் இருக்கிறது. இத்தனை பேர் தான் வந்திருக்கிறார்களே என்றால் ஆனந்தம், ஆதங்கம். இத்தனை பேராவது வந்திருக்கிறார்களே என்றால் ஆனந்தம். அதுவும் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களாம் ரொம்ப பெரிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், ராமமூர்த்தி ஐயா, பிரபு, இவ்வளோ பெரிய மனிதர்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்குறாங்கன்னா, இப்போ இந்த கூட்டத்தினுடைய ஜீவநாடி இவங்க தான்.
இப்போ என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் என்னுடைய தீர்ப்பு வரைக்கும் இவர்களாவது இருக்க வேண்டும். இது என்னது? சரி, இருக்கட்டும், எது தேவை என்று அறிந்து கொடுக்கிறார். எனக்கு என்ன நிர்வாகத்தின் மேல் உள்ள ஒரு மரியாதை, மாவட்ட நிர்வாகத்தின் மேல் உள்ள மரியாதை என்னவென்றால், இந்த அரங்கம் நிரம்ப ஆட்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கையிலே இத்தனை சேர் போட்டிருக்கிறார்கள் பாருங்க. அல்ல, எங்களுக்குள்ள நம்பிக்கை என்னென்னா வருவார்கள் என்கிற நம்பிக்கை. இந்த புத்தகங்களையெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருக்கிற உணவகங்களில் உணவு சாப்பிட்டுட்டு பெப்சி கோலா ஏதாவது குடிச்சுட்டு அப்பளம் மசாலா அப்பளம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மூடு இருந்தா நேரம் இருந்தா இல்லை மனைவி அனுமதிச்சா இங்கே வருவாங்க. பெரியவர்களே, நான் இதை வேடிக்கைக்காகவோ விளையாட்டுக்காகவோ சொல்லவில்லை, வேதனையாக சொல்லுகிறேன். இது எதற்கோ கூட்டம் கூடுகிறது. இன்னும் கூட சரியாக சமூக ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் கூட்டம் கூடுகிறது என்பது கூட இலக்கண பிழை. கூட்டம் கூட்டப்படுகிறது என்பதுதான் உண்மை. அந்த வாக்கியத்தை மனதிலே வைத்து கொண்டு பார்த்தால் இது கூடிய கூட்டமே ஒழிய கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. ஆகவே ஒரு பெருமை. என்ன பட்டிமன்றம் என்ன தலைப்பு போட்டிருக்கிறார்கள்? அதான் அந்த இந்த தடவை நெல்லை புத்தக திருவிழாவில் 6 பட்டிமன்றம் தகட்ட தகட்ட. பட்டிமன்றம்னா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி 6 பட்டிமன்றம், 6 பெரிய இல்லை 5 பெரிய நடுவர்கள். ஏன்னா நானே என்னையும் சேர்த்து 6 பெரிய நடுவர்கள். நான் ஒரு ஆள் இருந்து சேரு, நீ நடுவர்னே நாங்கள் ஒத்துக்கல, அதில் பெரிய நடுவர். ஏன் பட்டிமன்றத்தை அத்தனை போடுகிறார்கள் என்றால், இப்போ இதற்கு முன்னால் கருத்தரங்கம் நடந்தது. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வனும் நெல்லை முத்துவும் மிக அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். ஆனால் கருத்தரங்கம் என்கிற கான்செப்டை பார்த்த உடனே கூட்டம் வருமோ வராதோ, ஆனால் பட்டிமன்றம் என்கிற கான்செப்டை பார்த்தா கொஞ்சம் கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதையும் பொய்ப்பிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உண்டு. நீ நம்புனாப்புல நாங்கள் வந்துடுமாங்க. இல்லை, அது ஒரு ஏன்னா எங்கெங்கேயோ இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம். இவர் இந்த அம்மா மதுரையிலேருந்து வந்துருக்கிறார், இவர் சங்கரன் கோயிலேருந்து வந்துருக்கிறாரு, நான் தெங்காசிலேருந்து வந்திருக்கிறேன். நான்லாம் மதியமே வந்துட்டேன். ஏன்னா மதியம் கொஞ்சம் குறுக்க சாச்சா தான் வயசாகி போச்சா, 78 வயசு ஆகி போச்சா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறுக்க சாச்சா தான் அடுத்து ஒரு 2.5 மணி நேரம் மேடையில் உட்காந்து பேச முடியுது. இப்போது ஒரு காலத்தில் 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி 3 மணி நேரம் நின்றுக்கிட்டே பேசின காலம்லாம் இருந்தது. 3 மணி நேரம் ஒரே பேச்சு, ஒரே தலைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஒரே ஆள் ஒரே தலைப்பில் பேசுகிற இடத்துல கூட்டம் அப்படி கூடி கேட்டது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் குன்றக்குடி அடிகளார் பட்டிமன்றம் நடத்துவார். அவர் தான் நடுவர். அவர் சமாதி ஆகிற வரைக்கும் அவர் தான் நடுவர். பட்டிமன்றம்னா அவர் தான், வழக்காடு மன்றம்னா நமசிவாய ஐயா. கடவுள் வாழ்த்து பொருளா வாழ்க்கை பொருளா, இதுதான் தலைப்பு. கடவுள் வாழ்த்து பொருளா வாழ்க்கை பொருளா? இல்லைனா மானுட சமூகத்துக்கு பெரிதும் வழிகாட்டுவது. இது ஒரு தலைப்பு, நான் பேசியிருக்கேன் அடிகளார் நடுவர். மானுட சமூகத்துக்கு பெரிதும் வழிகாட்டுவது வள்ளுவமா மார்க்சியமா கௌடில்யமா? தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இப்படிலாம் போட்டு அழகு விளக்கு கிழக்கு அதெல்லாம் ஒன்று கிடையாது, சும்மா புல் தரமாக இருக்கும். அதில் காலை மடக்கிட்டு 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம்
மக்கள் தரையில் காலை மடக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அந்த கூட்டத்தில் இருக்க 95% மக்களுக்கு கௌட்டில்யம்னா என்னன்னு தெரியாது. கௌட்டில்யர்னா யாருன்னு தெரியாது. அந்த தலைப்பை பார்த்துட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் மக்கள் கூடினார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. மார்க்சியம்னா என்ன? மார்க்சினா யார் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அந்த பட்டிமன்றம் கேட்குற வரைக்கும் 95% மக்களுக்கு மார்க்ஸ் என்றால் யார் என்று தெரியாது, கௌட்டில்யர் என்றால் யார் என்று தெரியாது. ஆனால் மக்கள் கூடினார்கள். அந்த பட்டிமன்றத்தில் என்ன லாபம் கிடைத்தது தெரியுமா? 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அந்த பட்டிமன்றத்தை கேட்டுவிட்டு போகிற போது மார்க்ஸ் என்றால் யார் என்றும் கௌட்டில்யர் என்றால் யார் என்றும் தெரியாமல் சபைக்குள்ளே வந்தவர்கள், சபை பட்டிமன்றம் முடிந்து சபை கலைகிற போது கௌட்டில்யர் என்றால் யார் என்றும் மார்க்ஸ் என்றால் யார் என்றும் தெரிந்து கொண்டு போனார்கள். இன்னைக்கு வந்து எளிமையான தலைப்பு தான் போட வேண்டும். இது புத்தக திருவிழாங்கிறதுனால இந்த தலைப்பு போட்டிருக்கோம். புத்தக வாசிப்பை பெரிதும் ஊக்கப்படுத்த வேண்டியது குடும்பமா சமுதாயமா? எதையுமே ஊக்கப்படுத்தினா தான் நடக்கும். அந்த தம்பி பேசுகிறாருன்னா, சபாஷ் தம்பி நல்லா பேசுனீங்கன்னு நான் முடிஞ்ச உடனே அவர் முதுகில் தட்டி, நம்ம அடுத்த பட்டிமன்றத்தில் இன்னும் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஆசை இந்த தம்பிக்கு வரும். ஏன்னா அவரை விட நான் வயசில் மூத்தவன். முதியவர்கள் எல்லாம் மூத்தவர்கள் அல்ல பெரியவர்களே, முதியவர்கள் எல்லாம் மூத்தவர்கள் அல்ல. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. வயதானவன் வயதானவன் முதியவன், பக்குவமானவன் மூத்தவன். வயதாகிவிட்டால் பக்குவம் வந்துவிடும் என்பது ஒரு 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 அநாமதேயமான நம்பிக்கை. எனக்கு தெரிய பல பேர் வயதானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்குவமும் இல்லாமல். எது பக்குவம் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு எது நல்லது செய்யும் என்பதை அறிந்து வைத்து கொண்டு அந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற குடும்பத் தலைவனும் தலைவியும் தான் பக்குவம் உள்ள மூத்தவர்கள். 25 வயதாக இருந்தாலும் அவன் மூத்தவன். என் குழந்தைக்கு எது சரி, என் குழந்தைக்கு எது சரியில்லை என்று தெரிந்து வைத்து கொண்டு அந்த விஷயத்தில் என் குழந்தையை நான் ஊக்கப்படுத்தினால் எனக்கு 25 வயதே ஆகியிருந்தாலும் நான் மூத்தவன். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது முதிர்ச்சி. முதுமை வேறு, முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. முதுமை எல்லாருக்கும் வரும். பிறந்து சாகிற எல்லாருக்கும் முதுமை வரும். ஆனால் எல்லாருக்கும் முதிர்ச்சி வராது, சாகிற வரைக்கும் வராது. அப்போ எது முதிர்ச்சி தெரியுமா? எது என் குழந்தைகளுக்கு நல்லது? குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு எது நல்லது என்று அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கு தெரியணும். எனக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு எது நல்லது என்று என் அரசியல் தலைவனுக்கு தெரியணும். எதுக்காக கோயிலுக்கு வர்றாங்கிறது அர்ச்சகருக்கு தெரியணும். இதெல்லாம் சமுதாயம். கோயிலுக்கு வர்றவன்லாம் தட்டில் துட்டு போட வர்றான்னு நினைக்கப்படாது. கோயிலுக்கு எதுக்கு வர்றாங்கிறது அர்ச்சகருக்கு தெரியணும். கோயிலுக்கு எதுக்கு கூட்டம் வருதுங்கிறது அறநிலையத்துறைக்கு தெரியணும். புரியுதா? அடுத்த தடவை கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தேன். தட்டில் துட்டு போட்டு உண்டியலில் போடாதன்னு சொல்கிறவங்களாம் தலைவர்கள் அல்ல. அவர்கள் எப்படி தலைவர்கள் ஆவார்கள்? கோவிலுக்குள்ளே போய் நின்று கொண்டு என்னை முன்னிலைப்படுத்துகிற எவன் தலைவன் ஆவான்? கோவில் என்று சொன்னால் அங்கே இருக்கிற ஆண்டவன் மட்டும்தான் உயர்வு, எல்லாரும் அவனுக்கு கீழே. ஆண்டவனே அஞ்சுகிற அளவுக்கு நெஞ்சை நிமித்தி கொண்டு போகிறவன் எல்லாம் எப்படி தலைவனாக இருப்பான்? அனாவசியமாக கைதட்டி என்னை ஆபத்தில் மாற்றிவிடக்கூடாது. சிந்தித்து பார்க்கலாம்.
அப்போ சமுதாய தலைவர்களுக்கு, அது சமுதாயம் என்றால் அரசியல், ஆன்மீகம், கல்வி, திரைப்படம், டெலிவிஷன், தொலைக்காட்சி, எல்லாம் சமுதாயம். குடும்பம் அப்படின்னா வீடு. இந்த குடும்பம் ஊக்கப்படுத்துகிறதா வாசிப்பை, எது தேவை, என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது. ஏமா பிள்ளை, இங்கே நாலஞ்சு சகோதரிகள் இருக்குல்ல, உங்கள் குழந்தைக்கு வாயால் போகுது வயிற்றால் போகுது அப்படின்னா நல்லா கோழி பிரியாணி வாங்கி கொடுப்பீங்களா? எந்த பாட்டியாவது அப்படி சொல்லுவாளா? ரெண்டு நாளாக வயிற்றால் போகுது பேராண்டிக்கு, போய் சங்கரங்கோயிலில் போய் அது என்ன சொன்ன சுல்தான் பிரியாணி, சுல்தான் பிரியாணி வாங்கிட்டு வந்து காப்லேட்டு கொடுன்னு சொல்லுவாளா? என்னது வயிற்றுக்கு ஏற்கனவே நோக்காட்டில் இருக்குது, வயிற்றுக்கு ஆகாதுங்கிறது யாருக்கு தெரியணும்? பாட்டிக்கு தெரியணும். அப்போ என் குழந்தைக்கு புத்தக வாசிப்பு தேவை என்பது யாருக்கு தெரியணும்? அப்பாவுக்கு தெரியணும், அம்மாவுக்கு தெரியணும், தாத்தாவுக்கு தெரியணும், மாமாவுக்கு தெரியணும், மச்சானுக்கு தெரியணும். எனக்கு பொண்ணு கொடுக்குற மாமனார் வேணாம் சார், புத்தகம் கொடுக்குற மாமனார் தான் சார் வேணும். புரியுதா வாக்கியம் எப்படி பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு இனிமேல் அந்த கவலை கிடையாது. இன்னும் எவன் சிறந்த மாமனார் தெரியுமா? பொண்ணையும் கொடுத்து சீதனமாக புத்தகமும் கொடுக்குறானே, அவனே மிகச்சிறந்த மாமனார். அது குடும்பம், இந்த பக்கம் சமுதாயம். ஏன் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கணும்? அதில் என்ன லாபம் இருக்குது? அதில் என்ன பயன் இருக்குது? அதை எதுக்கு இவன் கடந்து முக்கி முக்கி பேசணும்? அதை எதுக்கு வேலை மனை கேட்டு உட்கார்ந்து கேட்கணும்? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், புக்ஸ் ஆர் அவர் நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ் ஆர் அவர் நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு ஆபத்து காலத்தில் எப்போதும் உதவுகிற நண்பர்கள் யார்? புத்தகங்கள். நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு நண்பன் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய சிகரெட்டு குடித்து கொண்டு, என்னுடைய தண்ணி அடித்து கொண்டு, என்னுடைய ஜெயிலர் படம் பார்த்து விட்டு, என்னை போலீஸ்காரர் பிடிக்க வந்தால் என்னை விட்டு ஓடி போகிற நண்பனும் உண்டு. ஆனால் புக்ஸ் ஆர் நாட் லைக் தேட். புக்ஸ் ஆர் அவர் நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ், என்றும் என்னோடு துணை நிற்கிற நண்பன். ஒரு புத்தகம் என்பது என்றும் என்னோடு துணை நிற்கிற நண்பன். இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சிந்தனைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு சொல்லிட்டு உங்களை பேச சொல்லுறேன். நீங்கள் திருக்குறள் படிச்சிங்கன்னா, திருக்குறள்னால் திருவள்ளுவர் எழுதுனது தெரியல, ஏன்னா பல பேருக்கு யார் என்ன எழுதுனானே தெரியல. அது எழுதுனவனோட தலையெழுத்து. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், எல்லா நீதிகளும் சொன்னார், 133 அதிகாரம் எழுதினார், அதிகபட்சமாக 5 அதிகாரம் நட்புக்கு தான் எழுதினார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருங்க. என்ன ஆரம்பிச்சிட்டா யா புறப்பட்டுறாதியா? என்ன சார் 5 அதிகாரம் சார் மேக்சிமம். எல்லாவற்றிலும் சிறந்தது என்று கருதக்கூடிய கல்விக்கு கூட 4 அதிகாரம் தான் எழுதியிருக்கார். நீங்கள் திருக்குறள் படித்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுனது, திருவள்ளுவர் அடையாளம் திருக்குறள், அவ்வளோதான். அவர் என்ன சாயத்தில் உடை கட்டியிருந்தார், அவர் என்ன தலப்பாக கட்டியிருந்தாரா, திருநீர் பூசியிருந்தாரா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அவர் கோமணம் கட்டிக்கிட்டு குத்த வச்சுருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு திருக்குறள் தான் முக்கியம். திருவள்ளுவர் அடையாளம் திருக்குறள், அது என்ன கட்டியிருந்தால் நமக்கு என்ன, அதில் என்ன சண்டை சச்சரவு பூசல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம், அதுக்கு அர்த்தம் அதுதான், வேற வேலை இல்லை, உருப்படியாக செய்கிறதுக்கு வேற வேலை இல்லை. அதனால் அவர் காவி கட்டியிருந்தாரா, வெள்ளை கட்டியிருந்தாரா, கோமணம் கட்டியிருந்தாரா, லங்கோடு போட்டிருந்தாரா, ராமராஜ் அண்டராயர் போட்டிருந்தாரா,
என்ன கழுதையாவது போட்டு போகிறாரு. எனக்கு வேண்டியது திருவள்ளுவர்னா எனக்கு வேண்டியது திருக்குறள். கல்விக்கு 4 அதிகாரம் எழுதின திருவள்ளுவர், நட்புக்கு 5 அதிகாரம், 1 அதிகாரம் எக்ஸ்ட்ரா. அந்த 5 அதிகாரத்துக்கு தலைப்பு வச்சார் பாருங்க, அதான் அதான் மகோன்னதம், அதான் மகத்துவம். நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை. 5 அதிகாரம் இருக்கா? 50 குறள் நட்புக்கு எழுதுகிறார். அந்த முதல் வாக்கியத்தை ஞாபகம் வச்சுங்க, புக்ஸ் ஆர் அவர் நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ், என்றும் எனக்கு உதவியாக இருக்கிற நண்பர்கள் புத்தகங்கள். இந்த அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இதை பாருங்க. நட்பு, நட்புனா எது நட்பு? நகுதற் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நான் தப்பு பண்ணால் அதை தடுத்து நிறுத்துறவன் தான் நண்பன், அதை புத்தகம் செய்யும். அதான் நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பு பண்ணால், ஏ மாப்பிள்ள நீ இனிமேல் இந்த தப்பு பண்ணுறதா இருந்தால் உனக்கு எனக்கு நட்பு இல்லைடான்னு அறுத்துட்டு போகிறவன் தான் நல்ல நண்பன். செய் மாப்பிள்ள பார்த்துக்கோன்னு சொல்கிறவன் நல்ல நண்பன் கிடையாது. அப்போ நகுதற் பொருட்டன்று நட்டல், நட்டல்னா நட்பு செய்தல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. ஒன்று நட்பு ஆராய்தல், நட்பு ஆராய்தல். ஆராய்தல்னா நீங்கள் விஞ்ஞானத்துக்கு மட்டும்தான் ஆராய்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. விஞ்ஞானத்துக்கு மட்டும் இல்லை, ஒருத்தனை நண்பனாக சேர்த்துக்கணும்னா அதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுங்கிறார், அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். அதே திருவள்ளுவர் ஊழ்னு 1 அதிகாரம் எழுதினார், தெரியுமா தம்பி உனக்கு? தெரியுமா? தெரியாது. ஊழ்னா விதின்னு அர்த்தம், இதான் விதி. பேசிக்கிட்டு இருக்கையில் கொண்டாந்து டீயை வைக்காம பார்த்தேளா, இப்போ நான் குடிக்கவும் முடியாது, பேசிட்டு எடுத்தோம்னா ஆறி போயிருக்கு. இதான் விதி. திருவள்ளுவர் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தனை நண்பனாக சேர்த்துக்கனார். ஒரு திருக்குறள் சொல்கிறேன், ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. அருமையான சார், நீங்களும் நானும் பெருமைப்படலாம் சார், நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் தமிழன்னு சொல்லலாம் சார். நார்மலாக சார் இப்போ தான் வர்றார். வணக்கம். ஒரு திருக்குறளை வச்சுக்கிட்டு நான் தமிழன்னு மார்தட்டி சொல்லலாம் சார். அந்த திருக்குறள் நல்லா பாருங்க, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடை முறை தாம் சாம் துன்பம் தரும். தமிழ்தான் பார்த்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஒரு நண்பனை சேர்க்கணும். சும்மா போகிற போக்கில் கண்ட கழுமாரி பயலையெல்லாம் நண்பனாக சேர்த்துக்கிட்டேன்னா சாவுற வரைக்கும் அவன் உன்னை சாவடிப்பான். அதுக்கு அதுக்கு மொழிபெயர்ப்பு, அதுக்கு பொழிப்புறை தான் கடைமுறை. கடைமுறைனா கடைசி வர. தாம் சாம் துன்பம் தரும்னா சாவுறதுக்கான துன்பத்தை தருவான். யார் யார்? ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருவனை நண்பனாக சேர்த்தால் அந்த நண்பன் உன்னை கொன்று விடுவான்டாங்கிறார் திருவள்ளுவர். அதை அப்படியே புத்தகத்துக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு புத்தகம்னா ஆய்ந்தாய்ந்து எடுத்து படிக்கணும். இந்த புத்தகத்தை படிக்கலாமா படிக்கக்கூடாதா, இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கலாமா கூடாதா, இந்த புத்தகம் எனக்கு தேவையா இல்லையா, இந்த புத்தகம் எனக்கு நல்லது செய்யுமா தீயது செய்யுமா. ஒரு புத்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை கேள்வி கேட்கணும். சும்மா மானாங்கண்ணியாக ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து எதையாவது படித்து போட்டு அதெல்லாம் இல்லை இல்லை. புத்தக வாசிப்பு என்பது, புத்தகம் படிப்பது என்பது வேறு, வாசிப்பது என்பது வேறு. புரியுதா? ஆய்ந்தாய்ந்து கொள்ளணும்னு. இன்னொரு திருக்குறள் அருமையாக சொன்னார், மருவுக மாசற்றார் கேண்மை. அப்படின்னா என்னென்னா, நல்ல சாதி பயல்களோட நட்பு வச்சுக்கோ. நான் சாதின்னு சொல்கிறது சாதிச்சு இல்லை, குணம்.
சார், ஜாதிங்கிற வார்த்தைக்கு ஜாதி இல்லை சார், குணம் சார். அந்தனர் என்போர் அறவோர். ஆமாம், அந்த அந்தனர் யார்? யார் அந்தனர்? யார் அந்தனர்? எவன் மனசுக்குள்ள அறம் இருக்கிறதோ, எவன் மனசுக்குள்ள அறச்சிந்தனை இருக்கிறதோ, எவன் அறத்துக்காக நிற்கிறானோ, எவன் அறத்துக்காக சாகிறானோ, அவனெல்லாம் அந்தனன். அந்தனர் என்போர் அறவோர். அப்புறம் டெஃபினிஷன் கொடுத்தாரு பாருங்க, மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அறவோர்னா யாருன்னு தெரியாது நம்ம வேலுவலுக்கு. அறவோர்னா யாரு? திருநீர் பூசினவரா, நாமம் போட்டவரா, யாரு அப்படிமா? எந்த உயிருக்கு நல்லது எவன் நினைக்கிறானோ அவன் அறவோன். அவன் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் அவன் அறவோன். மருவுக மாசற்றார் கேண்மை. நல்லவங்களோட நட்பை நீ சேர்த்துக்கோ, அது மாதிரி நல்ல புத்தகங்களோட நட்பை நீ சேர்த்துக்கோ. புரியுதுங்களா? இப்போ புக்ஸ் ஆர் அவன் நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த மூணு திருக்குறளையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, புத்தக வாசிப்பு என்பது விளையாட்டான விஷயம் இல்லை. புத்தக வாசிப்பு என்பது வேடிக்கைக்காக அல்ல. புத்தக வாசிப்பு என்பது பொழுதுபோக்குவதற்காக அல்ல. ரொம்ப ஆழமாக சொன்னால், ஒரு புத்தகம் என்பது ஆத்மாவின் சங்கீதம். நார்முனாதன் ஐயா இருக்கிறார், ஒரு சிறுகதை எழுதுகிறார்னா, அவர் பேனாவில் இருக்கிற மசியை செலவழிப்பதில்லை, அவர் உள்ளுக்குள் இருக்கிற ஆத்மாவை செலவழித்தால்தான் ஒரு சிறுகதை வரும். சும்மா இங்கு வச்சு எழுதுறது இல்லை, இங்கே வச்சு எழுதுறது. புரியுதா? இப்போ பேர் இங்கு வச்சு எழுதுனா அது சிறுகதைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கு வச்சு எழுதணும். இங்கேருந்து வரணும். என் ஆத்மா அழணும், என் ஆத்மா கரையணும், என் ஆத்மா விகசிக்கணும், அப்படின்னா தான் அது எழுத்து. அந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவன் நண்பன். நம்ம வீட்டில் பார்த்தீங்களா, ஏலை நாலு நாளாக பார்க்க அவன் கூடயே வாரி, அவன் யாரில் அப்படிம்பா, அப்பா என் ஃப்ரெண்டு அப்படிம்பா. ஃப்ரெண்டுனா என் கூட படிக்கான். அடுத்த கேள்வி, நம்ம ஆளுகளா? எது என் ஃப்ரெண்டுன்னு சொன்னவர், அவன் நம்ம ஆளுகளா? என்ன நம்ம ஆளு, என்ன நம்ம ஆளுகள்னா என்ன, என்ன மீன் பண்ணுற சார்? 12 வயசு 10 வயசு பையன்ட்ட கேட்குற கேள்வியா சார் இது? குடும்பத்தில் அவன் யார்ரா அப்படின்னா, என் நண்பன் அப்படின்னா, நல்லவனாடான்னு கேட்டால் பரவாயில்ல. அவன் நல்லவனாடா, உனக்கு நல்லது செய்வானாடா, உனக்கு துன்பத்தில் உதவியாக இருப்பானாடா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. அவன் நம்ம ஆளுகளானா? அவன் மவன், இவனுக்கு பிறந்தவனா? அதெல்லாம் விசாரிச்சிட்டேன், நம்ம ஆளுக தான். எப்படி? 12 வயசுலேயே விசாரிச்சிட்டான். அதெல்லாம் நான் நல்லா தீர விசாரிச்சிட்டேன், நம்ம ஆளுக தான். அவங்க அம்மா தான் வேற ஆளுக. என்னது பையன் நம்ம ஆளு, அம்மா வேற ஆளா? அப்பா? அப்பா வேத்தாள். ஏ, அவன் ரொம்ப கெட்ட பையடா அவங்க கூட. அது ஒரு அழகான சின்ன ஜோக் மாதிரி போட்டிருந்தான். அவன் கெட்ட பையடா, அவங்க கூட சேராதடா, நீயும் கெட்டு போயிருடா. இது எல்லா அம்மாவும் சொல்கிறது. ஏன், நான் சின்ன பையனார்களையும் சொன்னாங்க, அவன் ரொம்ப கெட்ட பையடா, அவங்க அப்பா ரொம்ப கெட்டவர்றா. ரொம்ப அப்பா கெட்டவர்னா பையனும் கெட்டவனாக தான் இருக்கணும்னு என்ன சார் நிச்சயம், என்ன சார் கட்டாயம் இருக்குதே? குடிகாரனுக்கு மகாத்மா பிறந்திருக்கிறார், மகாத்மாவுக்கு குடிகாரன் பிறந்திருந்தான்ல. வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா, குடிகார பயல்களுக்கு நல்ல ஆத்மாக்கள் மக்களாக பிறந்திருக்கிறான். சாட்சாத் மகாத்மாவுக்கு ஒரு குழந்தை குடிகார குழந்தையாக போயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? அவன் கெட்டவன், அவன் கூட சேராத. இவன் பையன் கேட்குறான், ஏம்மா அவங்க கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவ. பையன் சொன்னான் பாருங்க, ஏம்மா கெட்டவன் கூட சேர்ந்தா நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறியே, நீ பெத்த புள்ள நான் நல்லவன் தானம்மா? ஆமாம், நீ சொக்க தங்கம்லா, என் வயிற்றுலாம் இருந்த. அது கோலார் தங்க சுரங்கம். எது வயிறு? என் வயிற்றுலாம் பிறந்த, அப்போ நீ எப்படி மோசமானவனாக இருப்ப? நீ சொக்க தங்கம்லா,
அவன் அந்த பையன் கேட்டான், நெத்தியில் அடித்த மாதிரி கேட்டான், ஏம்மா அவன் கெட்டவன் கூட சேர்ந்தா நான் கெட்டுருவேன்னு நினைக்கிறியே, நீ ஏமா மாறுதலா, நல்லவனாகிய ஓம் பிள்ளையோட சேர்ந்தா அவன் நல்லவனாயிருவான்னு ஏமா நினைக்க மாட்டேங்கிறான். எந்த ஒன்று சொல்கிறேங்க, குடும்பமோ சமுதாயமோ, இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன், குடும்பமோ சமுதாயமோ மூணு காரியம் செய்யணும், மூணு காரியம்னா மூணு செயல்கள் செய்யணும், ஏன்னா காரியம்னா வேறு அர்த்தம் இருக்குது, ஒரு காரியம் தானே செய்ய முடியும், மூணு காரியம் எப்படி செய்ய முடியும், மூணு விஷயம். ஒன்று, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பெற்றவங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தலைவர்கள் குடிமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒன்று, வாழ்க்கை ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, உன்னதமாக இருக்க வேணும். ரெண்டு, வாழ்க்கை உன்னை பொறுத்தவரையில் உன்னதமாக இருந்தால் மட்டும் போதாது, இந்த சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். இது பிள்ளைகளுக்கு பெற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும், குடிமக்களுக்கு தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருக்கலாம், ஆன்மீக தலைவனாக இருக்கலாம், ஆசிரியனாக இருக்கலாம், சினிமா படம் எடுக்கிற டைரக்டராக இருக்கலாம், டிவியில் தொடர் சீரியல் அதெல்லாம். ஏன் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கணும்னு தலைப்பு போட்டோம் அப்படின்னா, புத்தக வாசிப்பினால் ஏழு பலன்கள் உண்டு, சப்த பலன்கள். சப்தனா ஏழு, சப்தஸ்வரங்கள் ஏழு ராகம், சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள் எல்லாம் ஏழு ஏழு ஏழு. அறம் சேரக்கூடாது, ஏழோடு நிறுத்திக்கினே, அறம் சேர்ந்ததுன்னா சிக்கலாயிரும். எல்லாம் ஏழு மாதிரி, நான் ஒரு ஏழு இது வாசித்தா என்னென்ன லாபம். நம்பர் ஒன், நேரம் பயனுள்ளதாகும், டைம் வில் பி யூஸ்ஃபுல். அறிவு அகண்டமாகும், புத்தகம் வாச்சா நேரம் பயனுள்ளதாகும், அறிவு அகண்டமாகும், மனசு செம்மையாகும், மொழி அறிவு வளரும், தகவல் பரிமாற்ற திறன் வளரும், பண்பாடுகள் பரிச்சயமாகும், தன்னம்பிக்கை வளரும். எல்லாத்துக்கும் மேலே வெறும் ஆளாக இருந்தவன் ஆளுமையாக மாறுவான். நல்ல புத்தகங்களை வாசிக்க வாசிக்க வெறும் ஆளாக இருந்தவன் என்னவாயிருவான், ஆளுமையாக மாறிடுவான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, எ பர்சன் வில் டிவலப் இன் டு எ பர்சனாலிட்டி, எ பர்சன் வில் டிவலப் இன் டு எ பர்சனாலிட்டி, ஒரு ஆள் ஆளுமையாக மாறிவிடுவான். இந்த வாசிப்பில் இத்தனை பலன்கள் இருக்குடா பிள்ளையாண்டா, படிடா படிடான்னு குடும்பம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வாசிப்பு புத்தக வாசிப்பில் இவ்வளோ லாபங்கள் இருக்குடான்னு அரசியல் தலைவன் சொல்லணும், ஆன்மீக தலைவன் சொல்லணும். சண்டை படப்படாது, இந்த நாமமா அந்த நாமமானு யானையை கொல்லப்படாது. யானை கேட்டுதா நாமம் போட சொல்லி? எந்த யானையாக வந்து கேட்டுதா? ஓ சொல்லுச்சாயா? எந்த யானையாக சொல்லிச்சாயா? இப்போ யானையில் கொடுமைப்பட போக்கிறத கூட, கூடலூரில் ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு அம்மா ரோபோட்டிக் யானையை பரிசீலிச்சிருக்கு, படிச்சிக்கலா? ரோபோட்டிக் யானை, ரோபோட்டிக் யானைனா உயிருள்ள யானை இல்லை, ரோபோ. அது உமாசங்கர ரோபோ சார், எந்திரம், எந்திர யானை. நீ யானையை கொண்டாந்து விட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு கோவிலில் நிற்கிற யானையும் மேலே பாகன் உட்கார்ந்துருக்காரு, இவர் போய் இப்படி கும்பிட்டுட்டு அது கையில் ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது பாருங்கள் ஓய்னு தூக்கி மேலே இருக்கிறவன்ட கொடுக்குது. அதுக்கு தெரியும் அந்த யானைக்கு மேலே இருக்கிறவன்ட கொடுத்தா தான் அவனே கொஞ்சம் புல்லோ கரும்போ போடுவான், எல்லாம் போட மாட்டான். யானைக்கு எந்த நாமம் போடுறதுன்னு ஆன்மீக தலைவனோட கவலை, ஆன்மாவை விகசிக்க வைக்க வேணுமல்லவா, அது அல்லவா ஆன்மீகம். கல்வினா என்ன, ஆசிரியனோட தொழில் என்ன? புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கணும், ஆசிரியன், அரசியல் தலைவன், ஆன்மீக தலைவன், சினிமா டைரக்டர். நான்
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சினிமா டைரக்டர், டிவி சீரியல் டைரக்டர், எல்லா தொலைக்காட்சிக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கியா? எல்லா தொலைக்காட்சிக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கு. இதை தான் தலைப்பாக கொடுத்துருக்கோம். ஊக்குவிக்க வேண்டியது குடும்பமா சமுதாயமா? ரெண்டு பேர் நீங்கள் தானே குடும்பம் சமுதாயம். இந்த பக்கம் சங்கர் ராமன் சங்கரன் கோயிலேருந்து வந்துக்கிறார், அருமையாக பேசுவார், நாட்டுப்புற பாடலாம் அருமையாக பாடுவார், நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கார், என்னை விட உயர்ந்தவர். ஏன்னா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நல்லாசிரியர் விருது கொடுக்கல, ஆனால் நான் ரிட்டையர் ஆகி வரையில் என் மாணவர்கள்லாம் அழுதான், அதை விட என்ன பெரிய நல்லாசிரியர் விருது. எந்த ஆசிரியர் நல்லாசிரியர் தெரியுமா பெரியவர்களே? எந்த ஆசிரியர் நல்லாசிரியர் தெரியுமா? அவன் ஓய்வு பெற்று போகிற போது எப்பொழுது அவனிடம் படித்த மாணவ மாணவியர்கள் அவன் பின்னாடியே வந்து அழுது கொண்டே, ஐயா ஐயா இன்னும் ரெண்டு வருஷம் இருங்கய்யா, இன்னும் ரெண்டு வருஷம் இருங்கய்யான்னு அழுதா, அந்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஒரு நல்லாசிரியர் வருது. உண்மையிலே ஒரு நல்லாசிரியர், நல்லாசிரியர் இவர். இவர் வகுப்புக்கு போனாலே பயல் அழுகுறா. ஏன்னா எதுக்கு அழுகுறான் இவர் வகுப்பு போனால்? ஏன் பயல் அழுகுறான்? இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இப்படி ஒரு நல்லாசிரியர் ஓய்வு பெற்று போய்விடுவாரே நினச்சி அழுகுறான். சங்கர்ராமன் அவர் சொல்கிறார், குடும்பத்தோட பொறுப்பு தான் ஊக்குவிப்பு. அந்த அம்மா அன்பு கும்பிடு ஏன்னா அவங்க அன்பு கார்த்தியாயினி மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆசிரியை அழகாக ஆற்றொழுக்காக அமைதியாக, பெண்கள்னால் அப்படி தான் பேசணும். பெண்கள் பேசுறதுனா உயான அப்படின்னா கீழே இருக்க ஆளுகள்லாம் ஆனந்த மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. பெண்கள் வந்து அங்க சேஷ்டையெல்லாம் பண்ணக்கூடாது, அனாவசியமான நகைச்சுவையெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. உடனே ஆணாதிக்கம் பூணாதிக்கம்லாம் சொல்லக்கூடாது. ஆணாதிக்கமும் கிடையாது, பூணாதிக்கமும் கிடையாது, ஒரு முன் ஆதிக்கமும் கிடையாது. இப்போ மல்லிகைப்பூ வச்சுருக்குறோம், ரோஜா பூ, எதுக்கு ரெண்டு பூ வச்சுருக்கோம்? எதுக்கு ரெண்டு பூ? ரெண்டு தட்டிலையும் ரோஜா பூ வச்சுட்டு போக வேண்டியது தானே? அது ஒரு கலர், இது ஒரு கலர், அது ஒரு மனம், இது ஒரு மனம், அது ஒரு அழகு, இது ஒரு அழகு, அதானே சார்? அதுக்கு தானே ரோஜாப்பூ மாலை மல்லிகைப்பூ மாலைன்னு தனியாக கட்டுறோம். நீங்கள் மல்லிகைப்பூ வந்து ரோஜாப்பூ மாதிரியே வாங்கினா, இல்லை ரோஜாப்பூ வந்து மல்லிகைப்பூ மாதிரியே வாங்கினா, நோ 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 நோ, தப்பு. அது சோசியல் எத்திக்ஸே கிடையாது. அன்பு கார்த்தியாயினி பேச்சு அமைதியாக நிதானமாக சொல்ல வந்த கருத்தை மனசில் போய் பதிகிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் குடும்பம், அவங்க பிள்ளைங்களெல்லாம் டெய்லி புத்தகம் வாசிக்காமல் தூங்க விட மாட்டாங்க. அதனாலே ரெண்டு பயிலும் ஓடி போயிட்டான். நல்லா அருமையாக. இந்த பக்கம் தம்பி உமாசங்கர் நல்ல பாடகர், நல்ல இசையாசிரியர், ராஜபாளையத்திலேருந்து வந்துக்கிறார், நல்லா பிரமாமா பேசுவார். அவர் சொல்கிறாரு, குடும்பம் என்ன சார், இட் இஸ் ஏ ஸ்மால் சர்க்கிள், அதை விட பெருசு சமுதாயம், சமுதாயத்துக்கு தான் பொறுப்பு இருக்குது அப்படின்னு. புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டியது சமுதாயம். அவர் கூட பேசுகிறதுக்கு உங்கள் ஊர் பொண்ணு நெல்லை, அவங்க பேர் கார்த்திகா ராஜா, அவங்கள அமைதியாக அழகாக அருமையாக பேசுவாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவாங்க இவங்க, கொஞ்சம் அன்பு கார்த்தியாயனிட்ட இருக்கிற அந்த ஒரு இது இருக்காது. அது ஓகே சார். ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசுறது வேற, அடாவடியாக பேசுறது வேற, இல்லை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஆக்ரோஷமாக பேசுறது, இப்போ கண்ணகி வந்து தேரா மன்னா செப்போதுடையன்னு பேசுறது ஆக்ரோஷமாக சொன்னால் தானே எஃபெக்ட் இருக்கும். அங்கே போய் தேரா மன்னா மன்னா தேரா மன்னா என் புரிசலை ஏக மன்னா கொண்டு
என்னால் தாக்க முடியலை மண்ணா அப்படின்னு கண்ணகி நின்றுருந்தான்னு வைங்க. புரியுதா? இந்த ஆக்ரோஷமாக பேசுறது வேற, அடாவடித்தனமாக அடாவடித்தனமாக ஆம்பளையும் பேசக்கூடாது பொம்பளையும் பேசக்கூடாது. அதில் என்ன ஆம்பளை பொம்பளை? புரியுதுங்களா? அவன் கார்த்திகா ராஜா அருமை. அந்த பொண்ணு பேசுகிற எந்த மேடைக்கும் அவர் வீட்டுக்கார் வரமாட்டார். ஏன்னா அவர் தெரியும் எதுக்கு சார் நமக்கு எதுக்கு வம்பு. நல்லா பேசுகிற நாலு பேர் இப்போ பரவாயில்ல, ஒரு 75%, ஒரு 75% மக்கள் வந்து விட்டார்கள். இனிமேல் முன்னுரையை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காரணத்தினால் நான் இவ்வளோ நேரம் நீட்டினதே கொஞ்சம் மொபிலைஸ் ஆகட்டுங்கிறது தான். ஆனால் சில நடுவர்கள் அந்த நம்பிக்கையில் நீட்டி இருக்கிற கூட்டத்தை கலைச்சிருவான். அப்படி சில பேர் இருக்கிறா. ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்க, முத பேச்சாளர் வரையில் 5 பேர் தான் இருப்பா. ஏன்னா நடுவர் 300 அவ்வளவு அவ்வளவு காத்திரமாக இருந்திருக்கும். எப்படி நடுவருடைய 300 ரொம்ப காத்திரமாக இருந்து மக்களுக்கு ஆத்திரம் வந்து எழுந்து போயிடுவார். பெரியவர்களே, இப்பொழுது வாதம் தொடங்குகிறது. மறுபடி தலைப்பை நினைவுபடுத்துகிறேன், கரெக்டாக 10 மணிக்கு முடிச்சுருவேன். சரியா? அது யாரும் வாட்ச் வச்சுலாம் பார்க்கக்கூடாது. சில ஊரில் வாட்சை கலட்டி கொண்டாந்து எங்கே டேபிளில் வைப்பான். அதெல்லாம் கரெக்டாக 10 மணி. இப்போது புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு குடும்பத்துக்கா சமுதாயத்துக்கா என்கிற இந்த அழகான தலைப்பில், குடும்பத்துக்குத்தான் அந்த பொறுப்பு அதிகம் இருக்கிறது என்கிற அணியை துவக்கி வைத்து அருமை பேராசிரியர் நல்லாசிரியர் பெருந்தகை சங்கர்ராமன் அவர்கள் விவாதம் செய்ய வருகிறார். அவரை வாழ்த்தி வாதங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புதுமை பித்தனும் பாரதியும் உலவிய மண்ணில் புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த நல்ல உள்ளங்களே, அருமையான இந்த விழாவிலே கருத்தரங்குகளையும் பட்டிமன்றங்களையும் அறிமுகம் செய்து பெரும் ரசிகர்களை அமர வைத்திருக்கின்ற எழுத்தாளர் பெருமக்களே, இனிய வாசக நெஞ்சங்களே, நகைச்சுவையையும் கருத்தாளமிக்க சிந்தனைகளையும் சரிவிகிதத்தில் கலந்து தருகின்ற நாவுக்கரசர் ஐயா நடுவர் அவர்களே, ஊடகங்களின் தாக்கத்தால் உழன்று கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் புத்தகங்களை நோக்கி திருப்புவதற்கான ஒரு அரிய தலைப்பை தந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்களே, முன்னாலே அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அலைபேசி வழியாகவே வாசிக்கின்ற ஒரு இளைஞர் கூட்டம் வந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு சரியான தலைப்பு நமக்கு விருந்தாக கிடைச்சிருக்கு. நடுவர் அவர்களே, புத்தக வாசிப்பில் பெரிதும் ஊக்குவிக்க வேண்டியது குடும்பமா சமுதாயமா? நம் உள்ளங்களின் எல்லிக்கணி போல தெள்ள தெளிவாக தெரிகிறது, அது குடும்பம்தான் 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 என்று. ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு வீடு கட்டுது. வீட்டில் பூஜை அறை இருக்குது, படுக்கை அறை இருக்குது, அடுப்பங்கரை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு புத்தக அறை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை கல்வியாளர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாமெல்லாம் கேட்பதற்கு முன்னாலே, அரை நூற்றாண்டுக்கு முன்னாலேயே அறிஞர் அண்ணா ஒரு வானொலி உரையை வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்கிற தலைப்பிலே நிகழ்த்தினார். 9வது வகுப்பில் பாடமா இருக்கு, இப்பவும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் வீடுதான் புத்தக வாசிப்பின் முதல் படி என்று அறிஞர் அண்ணா அன்றைக்கே சொல்லி சென்றார். கல்வியாளர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய கற்பனை வளமும் படைப்பு ஆற்றலும் எப்ப ஊக்குவிக்கப்படும், எப்ப தொடங்கும் அப்படின்னு கேட்டா 6 வயசுக்குள்ளேயே தொடங்கும். 6 வயசுக்குள் தொடங்கிய அந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது குடும்பத்திலிருந்து தான் அது தீர்க்கமாக தொடங்குகிறது. நடுவரவர்களே, இப்போ எத்தனை வகையான புத்தகங்கள் வந்திருக்கு வீட்டில். நீங்கள் அந்த காலத்தில் அம்புலி மாமாவும் பாலமித்ரா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே
எழுத்தாளர் வெங்கடேஷ் எழுதி உருவாக்கிய குட்டி ஆகாயம் வந்திருக்கிறது, குழந்தைகளுக்கான புத்தகம். பஞ்சு மிட்டாயின்னு ஒரு குழந்தைகளுக்கான புத்தகம் வந்திருக்கு, இதழ் வந்திருக்கு. இதையெல்லாம் எப்படி பிறந்தது, எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால், வீட்டிலிருந்து தான் புத்தக வாசிப்பு தொடங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எந்த ஒரு ஆராய்ச்சியும் உங்கள் வீட்டு அடுப்பங்கரையிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் அறிஞர்களின் தீர்க்கமான சிந்தனை. திருப்பூரில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தாய் தமிழ் பள்ளியை பார்க்க போனோங்கய்யா. அந்த தாய் தமிழ் பள்ளிக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அங்கே எழுதி வைத்திருந்தார்கள், அந்த நுழைவாயிலினுடைய நிலையின் மேலே எழுதி வைத்திருந்தார்கள், தாயின் முகம்தான் குழந்தையின் முதல் பாட புத்தகம் அப்படின்னு எழுதி, திருக்குறள் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. தாயின் முகம்தான் குழந்தையின் முதல் பாட புத்தகம் எழுதி வச்சாங்க. நடுவரவர்களே, குழந்தைக்கு எப்பொழுது வாசிப்பு தொடங்கும், முதல்ல மொழி அறிமுகமாகணும். மொழியின் மூலமாக சொற்கள் அறிமுகமாக வேண்டும். சொற்களின் ருசி உணர்ந்ததற்கு பின்னால் அந்த குழந்தை தன் வாசிப்பு நிலைக்கு எது ஆதாரம் என்பதை உணரத் தொடங்கும் இல்லையா. அது இன்னும் அழகாக சொன்னால், என்னுடைய பேராசிரியர் ஐயா பண்பாட்டு மானடவியல் அறிஞர் தோப்பா சொல்லுவார், முதலில் வாசிப்பு என்பது புத்தக வாசிப்பு அல்ல, அது மனித வாசிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். மனித வாசிப்பு தான் புத்தக வாசிப்பினுடைய முதல் ஆதாரமாக இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு கவியரங்கத்தில் முதல் தொடக்கமாக மொழிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை வாசித்தேன். அப்போ அந்த கவிதை இப்படி தொடங்கினேன், மொழியின் முகத்தை முத்தமிட்டதற்கு பின்னால் தான் மனிதன் விலங்குகளிலிருந்து வித்தியாசப்பட்டான் அப்படின்னு. ஓ, மொழியின் முகத்தை முத்தமிட்டதற்கு பின்னால் தான் மனிதன் விலங்குகளிலிருந்து வித்தியாசப்பட்டான் என்றால், மொழி எங்கே தொடங்குகிறது, சொற்கள் எங்கே அறிமுகமாகிறது, அது வீட்டுக்குள்ளே இருந்து தானே. தாயினிடமிருந்து, தாத்தாவிடமிருந்து, பாட்டியிடமிருந்து தான் வாசிப்பே தொடங்கணுங்கய்யா. இப்போ பழங்குடி மக்களுடைய கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வந்திருக்கு, இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அதில் ஒரு கதை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வானம் ரொம்ப கிட்டக்க இருந்துச்சான், மனுஷங்கள்லாம் குள்ளங்குள்ளமாக இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டி ஒரு நாள் வீட்டுக்குள்ளேருந்து குனிஞ்சு மெதுவாக வந்து வீட்டு முத்தத்தில் தண்ணி தெளித்து விளக்கு மாற வச்சு தூத்துக்கிட்டு இருந்தா, மறந்து போய் படக்குன்னு எழுந்திரிச்சுட்டா, வானம் தலையில் இடிச்சிருச்சு, நங்குன்னு இடிச்சிருச்சு. உடனே கோவப்பட்டு பாட்டி என்ன செஞ்சாலாம், ஏன் தலையிலையா இடித்த அப்படின்னு சொல்லி விளக்கு மாத்த எடுத்து ஒரு அடி ஓங்கி அடிச்சாலாம், வானம் சல்லுன்னு மேலே போயிடுச்சான். இது பழங்குடி மக்களுடைய கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த கதை உலகம் குழந்தையாக இருந்தபோது என்று நேஷனல் புக் ட்ரெஸ் வெளியிட்டிருக்கு, இங்கே வாங்கி வாசிக்கலாம். இது எங்கே இருந்து வந்தது, பழங்குடி மக்கள் வீட்டு குடிசைக்குள்ளே இருந்து வந்தது. அப்போ அங்கே இருந்தாங்க வாசிப்பே தொடங்குது. இப்போ நம்ம சொல் ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம கவனம் குவிஞ்சிருதில்ல. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாலாம், வேலை கிளம்ப முன்னக்குட்டி ஒரு முட்டையை உடச்சி பொறிச்சு அதை சாப்பிட்டுட்டு பழைய சோறை வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு முட்டையை உடச்சி கரண்டியில் விட்டாலாம், அப்போ முட்டைக்குள்ளேருந்து கட்டவரல் தண்டி ஒரு குள்ளை என் டொபுக்குன்னு வந்து விழுந்தானா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் கண்கள் இருந்தே நோக்கி பார்க்குது. ஒரு கதை வாசிப்பு, ஒரு வாய்மொழி வழக்கார்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆழமான இந்த இந்த சிந்தனை, இதுதான் புத்தக வாசிப்பின் அடிப்படையாக இருக்குங்கய்யா. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், கற்பனையும் படைப்பாக்கமும் தன் வீட்டிலிருந்து தான் முதல்ல தொடங்குது, வீட்டிலிருந்து. அதனால தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் அழகா, வெளியிலெல்லாம் கல்விக்கூடங்கள் இல்லையா, உன் வீடு தாயா மாபெரும் கல்விக்கூடம் என்று சொல்லி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னா அங்கே தான் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது, பல்கலைக்கழகத்தில் தான் எல்லா துறையும் இருக்குது. எனவே நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னா, சில பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் கிடையாது, துணைவேந்தர் இணைவேந்தர்லாம் அங்கே கிடையாது. ஒரு ஜனநாயகமான குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கும் நம்ம நினைக்கிறோம். பாரதியார் வந்து, மகாகவி பாரதி, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாதுங்கிற பாப்பா பாட்டை அவன் சமுதாயத்துக்கு கொடுக்கலங்க. முதல்ல தான் மக சகுந்தலாவுக்கு பாடினான், ஓடி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பான்னு தான் பிள்ளைக்கு தான் பாடினான். வீட்டிலே இருந்துதான் வாசிப்பு தொடங்குகிறது. சமுதாயம் என்ன செய்யுது, சமுதாயம் என்ன கொடுக்குது, எப்படி புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்துது, சமுதாயத்துக்குள்ளே வீட்டின் வாசப்படியில் இருந்து வெளியே காலடி எடுத்து வச்ச உடனே நீ என்ன ஜாதின்னு கேட்கான், நீ என்ன மதம்னு கேட்குறான். ஜாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடந்து மக்கள் முரண்பாடுகளோடு முரண்பாடுகளில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் என்ன புத்தக வாசிப்பை கொடுத்துரும், என்ன புத்தக வாசிப்பு கொடுத்து யோசிச்சு பார்க்கணும். போஸ்டர் வாசிப்போனா ஓகே, அம்மா அப்பாவின் துணையோடு மின்விளக்கு வெளிச்சம் கூட இல்லாமல் வீட்டிலே இருந்து கடின உழைப்பை செலுத்தி
அதிக மதிப்பெண் பெற்ற அனிதாவை சமுதாயம் தானே கொன்றது. அவள் வீடாக கொண்டுச்சு. அவள் எவ்வளோ பெரிய மருத்துவராக வர வேண்டிய பெண்மணி, சாவித்திரி பாய் போல என்கிற ஒரு முதல் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் என்று பெருமைப்படுகிறோமே, கையிலே புத்தகம் ஏந்தி கொண்டு எல்லா பெண்களையும் வாசிக்க வைக்க வேண்டும் வீதிக்கு வந்த பொழுது சமுதாயத்தை நோக்கி வந்த சமுதாயம் என்ன செஞ்சது? மலத்தை எள்ளி எறிந்தது. அவள் மேலே மலத்தை எள்ளி எறிந்து வீட்டுக்கு போ என்று சொன்னது. அவள் கணவர் ஜோதிராவ் புலே சொன்னாரு, நீ மறுபடியும் விடாமுயற்சியோடு வீதிக்கு சென்று புத்தகத்தோடு போ என்று சொன்னார்ன்னு சொன்னா, சமுதாயம் என்ன கொடுத்தது? போராட்டத்தின் முரண்பாடுகளை தான் கொடுத்தது, புத்தகம் வாசிக்க கொடுக்கல. ஐயா, தாய்மொழியை எந்த சமுதாயம் உணர்ந்து படிக்கிறதோ அந்த சமுதாயம் தான் புத்தக வாசிப்பில் சரியாக இருக்கும். பிரான்ஸ்லையும் ஜப்பான்லையும் அமெரிக்காவிலையும் அவன் தாய்மொழியில் கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கு நாம் ஆங்கிலேயனை விரட்டி விட்டோம். ஆங்கில மொழி நம் கழுத்தை இன்னும் நெரித்து கொண்டிருக்கிறது. ஆங்கில வழியான கல்வியை தான் இன்னைக்கு விரும்புகிறோம், ஆங்கில வழி கல்வியை தானே விரும்புகிறோம். நடுவரவர்களே, திருவள்ளுவனை பற்றி அழகாக சொன்னீங்க, நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவன் தாய்க்கும் தந்தைக்கும் கடமை என்ன என்று சொல்லும் பொழுது சொன்னான், அம்மா எப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைவா, ரொம்ப உற்சாகம் அடைவா? அவள் சரியாக அவனை பெற்று வளர்த்து வெளியே அனுப்பும் பொழுது வெளியே அவன் மரியாதைக்குரியவனாக மாறினா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். பேசுவது மாதிரியே நல்ல வார்த்தைகள் பேசுவது மாதிரி நல்ல மனுஷனாக வாழ்தான்னு நாலு பேர் சொல்லும் பொழுதுதான் அவள் பெரிது உவக்கிறாள். யோசிச்சு பார்க்கணும். நாமெல்லாம் அப்பா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேங்கய்யா. அப்பாவுக்கு விண்ணப்பம் போட்டால் உனக்கு அப்பா மகனாக வந்து பிறக்கணும்னு நினச்சோம் இல்லை. விண்ணப்பம் போட்டு யார் நாம் எந்த வீட்டிலும் போய் பிறக்கவில்லை. அதனால தான் தந்தை வந்து மகனுக்கு நன்றி சொல்லணும். அவன் நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு நன்றி சொல்லணுமா? எப்படி சொல்லணுமா? தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி, அப்பா பிள்ளைக்கு நன்றியோடு இருக்கணும். எப்படி? அவனை அவையத்து முந்தியிருப்பு செயல், சபையிலே அறிவார்ந்த சபையிலே முன்வரிசையில் உட்கார வைத்து அவனை அறிஞனாக வளர்த்தெடுத்தால் அவன் தான் சரியான தகப்பன் என்று சொல்கிறது. நடுவரவர்களே, சமுதாயம் 50,000 ரூபாய்க்கு அலைபேசி வாங்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. புத்தகம் வாங்க கற்றுக் கொடுக்கல, 50,000 ரூபாய்க்கு அலைபேசி வாங்கு, 5 ரூபாய்க்கு ஆயின்மெண்ட் வாங்கி பூசினீங்கன்னா நீ சிகப்பா 6 மாசத்துல மாறிடுவ, 6 வாரங்களில் சிகப்பா மாறிடுவேன்னு கற்றுக் கொடுக்கு. சமுதாயம் தான் கற்றுக் கொடுக்கு, புத்தக வாசிக்காக கற்றுக் கொடுக்கு. புத்தக வாசிப்பை தூண்டுவதற்கு வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் தான் முதல் முயற்சியை, முதல் விதையை ஊன்ற வேண்டும். நாம் யோசித்து பார்க்கின்றோம். பேராசிரியர் மாடசாமி சொல்கிறார், நிறைய கல்விக்கூடங்கள் இருக்கு, இன்னும் நாங்கள் மாணவர்களிடம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது, தெளிவு முழுமையடையவில்லை என்று வருத்தப்பட்டு பேராசிரியர் மாடசாமி சொல்வார், ஆசிரியர்களாகிய எங்களுக்கு புத்தகங்களில் எத்தனை கற்ற ஆசிரியரும், புத்தகங்களில் எத்தனை கற்ற ஆசிரியரும், மாணவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் உண்டு, தீராத கடன் போல என்று பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இங்கே சமுதாயத்தை விட குடும்பம்தான் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து தன் வாசிப்பு அனுபவத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப 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 நல்லா பேசல, இந்த நிறுத்த வேண்டி இருக்கு. ஏன்னா 10 மணிக்குள்ளே முடிக்கிறேன்னு வேற கமிட் பண்ணிட்டேன் பார்த்தாளா, அதனால் நல்ல பேச்சு, அருமையாக பேச்சு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னா கேட்கணும்னா அதுக்கான ஏற்பாடாக அவள் பண்ணுவாள்ல, அதானே அதனுடைய லாஜிக், அதனுடைய தர்க்கம் தானே. என் மகன் நல்ல ஆரோக்கியமாக வளரணும்னு ஒரு தாய் நினச்சா நல்ல சாப்பாடு போடுவாள்ல. சார், ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். சாப்பாடே போடாமல் என் பிள்ளை ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வரணும்னு எந்த தாய் நினைப்பாளா? நினைக்கப்படா. சாப்பாடு போட்டுட்டு என் பிள்ளை நல்லா ஆரோக்கியமாக. அது மாதிரி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அப்போ தந்தையுடைய கடமை சான்றோனாக்குதல், மகிழ்ச்சி அடைவது தாயுடைய கடமை. சான்றோனாவது எப்படி? அதற்கு அடிப்படை புத்தக வாசிப்போம். அதில் சொல்லலையே ஒழிய, அந்த திருக்குறளில் அது சொல்லலையே ஒழிய, சான்றோனாவது எப்படி? வாசிக்க வாசிக்க சான்றோனா. அப்போது என் பிள்ளை சான்றோனாகணும்னு ஆசைப்படுற தாய் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பாள். தன் மகனை சான்றோனாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தகப்பன் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பான். அது ஒரு வரி அழகாக சொன்ன, அந்த தாயுடைய முகம்தான் முதல்
பாடம், முதல் பாட புத்தகம் நண்பன். அருமையான வாஸ் என்ன அருமையான. இப்போ நம்முடைய தம்பி உமாசங்கர், அப்புறம் இவர் சமுதாயத்தை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்கு, ஒரு வாரத்தில் சோப்பழகுங்கிறான். அப்படின்னா நான்லாம் வாளி வாளியாக வாங்கி பூஜிருப்பேயா, பெரிய வாளியில் வாங்கி. நான் ராமமூர்த்திலாம் கழுத அடித்து ஒரு டின்னு நிறைய வாங்கி வெள்ளை அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு அடிடா கழுதி அடித்து ஊற போடு, ஏமாத்துறாங்க. இன்டர்வியூக்கு போனால் அந்த ஒரு சோப்பு போட்டுட்டு போனால் இன்டர்வியூவில் ஜெயிக்கலாம்ங்கிறான். கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட சோப்பை போட்டுக்கிட்டு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா என்ன பண்ணிடலாம், இன்டர்வியூவில் ஜெயிச்சிடலாங்கிறான். இதையா சமுதாயம் செய்ய, குடும்பம் அப்படி கிடையாது. குடும்பத்துக்கு அக்கறை இருக்குல்ல சார், குடும்பத்துக்கு அக்கறை இருக்குது சார், அந்த அக்கறை சமுதாயத்துக்கு கிடையாது சார். எக்கேடு கட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிறதானே. செயினை அத்துக்கிட்டு ஓடுறான் இன்ஸ்பெக்டர் ஐயா அப்படின்னா, செயினை போட்டுக்கிட்டேன் உன் பொண்டாட்டி ஐயா வெளியே வந்தாங்க. ஓ, அப்போ நாட்டில் செயினை போட்டுட்டு வெளியே வர்றது தப்போ, அத்துக்கிட்டு ஓடுறது தப்பு இல்லை, எது தப்பு, செயினை போட்டுக்கிட்டு வெளியே வந்தது தப்புங்கிறது தானே இன்றைக்கி சோசியல் ஆட்டிடியூடு, சமூக மனநிலை. ஏன் தம்பி அவ்வளோ கிழித்த பிறகு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன் என்ன அர்த்தம், ஏ வாங்க கொந்தளிங்க. பொருணை புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டியது சமுதாயமா குடும்பமா? பெரிதும் ஊக்கப்படுத்த வேண்டியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ஒரு சொல் கொடுத்துருக்குறீங்க. ஆமாம், பெரிதும் ஊக்கப்படுத்துவது குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசிட்டு போயிருக்கிறாரு. இல்லை சமுதாயமும் ஊக்கப்படுத்துது, சமுதாயம்தான் ஊக்கப்படுத்த வேண்டியது அப்படின்னு நான் சொல்கிறேனே. நடுவர் அவர்களே, நீங்கள் கூட ரொம்ப அழகாக அண்ணன் பேசி முடித்த உடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிற வரியை வந்து சுட்டி காட்டினீங்க, நான் அதிலிருந்தே தொடங்குறேன். பொன்முடியார் என்கிற ஒரு பெண் கவிஞர் புறநானூற்றில் எழுதுகிறார், ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே, என் தலைக்கடன் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. அடுத்த வரி எழுதுறார், நன்னடை நல்கள் வேந்தர் வேந்தர்க்கு கடனே அப்படின்னு எழுதுறார். வேந்தர் தான் சொசைட்டி, சமுதாயம். வேந்தன்னா யாரு, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவன், அரசு. இன்னைக்கு பார்த்தோம்னா அரசு, அரசு தான் தன்னுடைய குடிமக்களுக்கு நன்னடத்தை சொல்லி கொடுக்கணும். எப்படி, புத்தக வாசிப்பின் மூலமா? இது மாதிரி புத்தக திருவிழா நடத்தி உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ நாடுகள், எவ்வளவோ நாடுகளில் புத்தக வாசிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உலகத்தோடு ஒப்பிட்டால் கூட தமிழ்நாடு மாதிரி புத்தக திருவிழாவை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு இடம் எதுவுமே இல்லைங்க, உலகத்திலே இல்லை, உலகத்திலே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டியது சமுதாயம்தான் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த அரசு மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதை எங்கள் அண்ணன் சேம் சைடு கோலாகவே ஒன்று சொன்னார், சங்கர்ராம் அண்ணன் சேம் சைடு கோலாகவே ஒன்று சொன்னார். அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பேசினாங்கன்னு சொன்னார், வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று அறிஞர் அண்ணா பேசினார்னு சொன்னார். அறிஞர் அண்ணா எந்த பதவியிலிருந்து பேசினார், குடும்ப தலைவனா பேசினாரா, அரசு தலைவனா பேசினாரா? சபாஷ். அறிஞர் அண்ணா ஒரு அரசினுடைய தூதுவராக நின்று, அரசினுடைய தலைவராக நின்று சொன்னார் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டியது இந்த சமுதாயத்தின் பொறுப்புங்கிறத உணர்ந்து அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார். புரியுதா? கைத்தட்ட நாலு பேருக்கு ரொம்ப நன்றி. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறோம். நடுவர்களே, வாசிப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு ஒரு எளிய ஒரு விளக்கம் சொல்லிட்டு நான் என்னுடைய விவாதங்களுக்குள்ளே போகிறேன். நிறைய படித்து பட்டங்கள் வாங்குகிறாங்க, நிறைய படித்து பட்டங்கள் வாங்குகிறாங்க. பேருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பட்டங்களையா அப்படியே அச்சடித்து ஒரு விசிட்டிங் கார்டு முழுக்க தான் வாங்கின பட்டங்களையே அச்சடித்து கொடுத்தா கொடுக்குற ஆட்கள்லாம் இன்றைக்கி உண்டு. அதுக்கு பேர் வாசிப்பா? உண்மையிலே அதுக்கு பேர் வாசிப்புன்னு நம்ம ஒத்துக்க முடியாது.
அப்போ எதை வாசிப்பு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய பட்டங்களை பெற்று தன் பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன் மனதை அலங்கரிப்பவர்கள் தான் மேன்மையானவர்கள், அதுதான் வாசிப்பு. அப்போ தன் குடிமக்களினுடைய மனதை அலங்கரிக்கக்கூடிய வேலையை இந்த அரசு மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த புத்தக திருவிழாவே மிகப்பெரிய சாட்சி. நடுவரவர்கள், இரண்டாம் உலக போரில் நடந்த சம்பவம், யுஎஸ்எஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல், அந்த போர்க்கப்பலில் வேலை செய்யக்கூடிய போர்ப்படை வீரர்களுக்கு காலையில் ஒரு அணிவகுப்பு நடக்குது. தினம் நடக்கும்ல நடுவரவர்களை காலையில், அந்த அணிவகுப்பு நடக்கும்போது அந்த போர்ப்படை வீரர்கள்லாம் கையில் ஒரு ஆயுதம், பையில் ஒரு ஆயுதம் அப்படின்னு எல்லாரும் வச்சுக்கிட்டு வரிசையாக நிற்கிறாங்க. அந்த அணிவகுப்பு நடத்துகிறாங்க, அணிவகுப்பு செய்கிறாங்க. அதை பார்வையிடுவதற்கு மேலதிகாரி வர்றார் நடுவரவர்களே. எங்கே? இரண்டாம் உலக போரில் யுஎஸ்எஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற போர்க்கப்பலில் நடக்கிற அணிவகுப்பை, எல்லோருடைய கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்குது, பையிலையும் ஒரு ஆயுதம் இருக்குது. மேலதிகாரி பார்வையிட்டுக்கிட்டே வர்றாரு, எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரே ஒரு வீரனுடைய கையில் ஆயுதம் இருக்குது, பையில் வச்சிருக்க வேண்டிய ஆயுதம் இல்லை. அந்த போர்க்கப்பல் அந்த படை வீரர் அந்தந்த படையினுடைய விதிமுறையின்படி கையிலையும் ஒரு ஆயுதம் வச்சிருக்கணும், பையிலையும் ஒரு ஆயுதம் வச்சுருக்கணும். அவன் மேலே கோவப்பட்டே, கையில் ஆயுதம் வச்சுக்கிற, பையில் இருக்க வேண்டிய ஆயுதம் எங்கடா எங்கடா, இது முழுச்சீருடை இல்லை, பையில் ஆயுதம் வச்சிருந்தா தான் முழுச்சீருடை, எங்கே அது அப்படின்னார். அவன் வேகமாக அப்போ தான் பையை பார்த்தான், ஆமாம், ஐயோ கொண்டு வரலையே ஐயா, நான் காலையில் கூட அதை பயன்படுத்தினேன், மறந்து நான் தங்குற இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் உடனே போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா, போ உடனே கொண்டு வா அப்படின்னு விரட்டுறார். அவன் ஓடுறான், போய் அந்த ஆயுதத்தை வேகமாக கொண்டு வர்றான், கொண்டு வந்து பைக்குள்ளே வைக்கிறான். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, கொண்டு வா அதை பார்ப்போம் அப்படின்னாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவன் கொண்டு போய் கொடுத்தான் ஒரு புத்தகத்தை, இது நடந்த சம்பவம். போரை எதிர்கொள்வதற்கு கையில் துப்பாக்கி மட்டும் போதாது, பையில் புத்தகமும் வேண்டும் என்று யுஎஸ்எஸ் இண்டிபெண்டன்ஸ் என்கிற போர்க்கப்பலில் அன்னைக்கு ஒரு விதிமுறையே இருந்தது. நடுவரவர்களே, இரண்டாம் உலக போரில் இதை அழகாக ஒரு புத்தகம் பதிவு செய்து, அந்த புத்தகத்தின் பேர் என்ன தெரியுமா? When books went to war. ஓ, books went to war. அந்த நூலில் தான் சொல்கிறாங்க, இரண்டாம் உலக போரில் போரிட்ட அந்த போர்ப்படை வீரர்கள்லாம் கையில் ஒரு ஆயுதம், பையில் ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க. ஏன் தெரியுமா பெருமக்களே? இரண்டாம் உலக போரில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் ஆயுதங்களோடு ஆயுதங்களாக போர் முனைகள் அத்தனைக்கும் போச்சு. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கள், இரண்டாம் உலக போரில் அதிக நாட்கள் போர் நடந்தது. மனச்சோர்வுற்று வீட்டு நினைவு வந்து போராடும் சக்தியை இழந்த கோடிக்கணக்கான போர் வீரர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் புதிய உத்வேகத்தையும் தந்து ஹிட்லரின் பாசிசத்தை வீழ்த்த புத்தகங்கள் தான் பேருதவி புரிந்தன என்பது வரலாறு. நடுவரவர்களே, வரலாறு. அப்போ ஒரு சமூகம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்க, கொடுத்ததுக்கு பாருங்க, புத்தக வாசிப்புக்கு. சரிங்க, இது அங்க, இங்க நம்ம பக்கம் நான் ஒரு உதாரணம் சொல்லவா? தேனி மாவட்டத்தில் நடுவரவர்களே, சின்னமனூர் காவல் நிலையத்தில், தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் காவல் நிலையத்தில், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில், ஓ காவல் நிலையம், ஆமாம் அது சரி. அங்கே ஒரு காவல் ஆய்வாளர் சுரேஷ் அப்படிங்கிற ஐயா பதவிக்கு வந்த உடனே அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் தனக்கும் ஒரு இணக்கம் வரமாட்டேங்குது. எல்லாரும் போலீஸ்காரங்களை ரொம்ப அச்சத்தோடு பார்க்குறாங்களே, அடிக்கடி இங்கே நிறைய பிரச்சனை நடக்குது, இதை சரி செய்யணுமே, என்ன செய்யணும்னு யோசிச்சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்கலாம் மன அழுத்தத்தோடு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி வச்சு அந்த புகாருக்கு நிவர்த்தி பண்ணி வச்சு போகும்போது கூட மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டே போகிறாங்க. அந்த காவல் ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் நினைச்சாராம், மன அழுத்தத்தோடு வருகிற அவர்களை மன அமைதியோடு அனுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு யோசிச்சாரு. என்ன நடந்தது தெரியுமா பெருமக்களே? பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக, இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தேனி மாவட்டம் சின்னமனூர் காவல் நிலையத்தில் 800க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட ஒரு புத்தக சாலை ஒன்று அங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல
இல்லை கைதிகள் படிப்பாங்களா, போலீஸ்காரங்க படிப்பாங்களா? போலீஸ்காரங்க படிப்பாங்க, புகார் கொடுக்க வர்றவங்க படிப்பாங்க, காத்திருக்கிறவங்க படிப்பாங்க. காவல் நிலையத்தில்? ஆமாம், சரி, காவல் நிலையத்தில் பிடிப்பாங்கன்னு தான் கேள்விப்படுறேன், ஆனால் படிப்பாங்கங்கிறாரு. நடுவர்களே, நாமெல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய அந்த காவல் ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஏதாவது காரியம் பண்ணிட்டு வந்துடாதரா அப்படின்னு ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிற மாதிரியான ஒரு அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துடாதராம்பாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் குடும்பமானம் போயிரும்னு நினச்ச அந்த விஷயத்தை தூக்கி தொடச்சி எரிஞ்சு, போலீஸ் ஸ்டேஷன் போனால் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து போஸ்டிங் வாங்கலாங்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்கு சின்னமனூர் காவல் நிலையம். அப்படின்னா அது பெரியமனூர், சின்னமனூர் இல்லை. ஒரு தகவலோட நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த உலகத்திலேயே புனிதமான தொழில்கள் ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இறையன்பு ஐஏஎஸ் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார், ரெண்டு தான் புனிதமான தொழில். ஒன்று மருத்துவர் தொழில், இன்னொன்று ஆசிரியர் தொழில்னு சொல்லுவார். அதுக்கு விரிவாக்கம் சொல்லும்போது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, மருத்துவர் தொழிலுக்கும் ஆசிரியர் தொழிலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு மனிதனை பிணமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மருத்துவருடையது. சபாஷ். ஒரு மனிதனை நடைபிணமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியருடையது அப்படின்னு அழகா சொல்லுவார் இறையன்பு ஐயா. இந்த கூற்றுக்கு அப்படியே ஒத்து போற மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எங்க தெரியுமா? மதுரை அரசு மருத்துவமனையில். பெருமக்களே, மதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே, மருத்துவமனைக்கு உள்ளேயே 42,000 புத்தகங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய புத்தக சாலை ஒன்று, லைப்ரரி ஒன்று, நூலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எவ்வளோ பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் சார் அது. அதுக்கு இந்த கைத்தட்டல் போதுமா? 42,000 புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகம் அங்கே செயல்படுது. உங்கள் நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன். யாருமே கைதட்டாத போது கூட அப்படி நினைவு ஊட்டணுமா? கைதட்டுதல் போதுமானா? அப்போ அந்த மருத்துவமனை நினைச்சிருக்கு என்னன்னு, உடலில் உள்ள நோயை தீர்ப்பதற்கு மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோயை தீர்ப்பதற்கு இந்த 42,000 புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி அந்த மருத்துவம் முடிவு அந்த மருத்துவர்கள் முடிவு பண்ணிருக்கிறாங்க. அரசு நடத்துது அப்படின்னா புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அரசுக்கு சமுதாயத்துக்கு இருக்கிறது. நடுவர்களை ஒரு வரி சொல்லி முடிக்கிறேன், ஒரே வரி. 1330 குறட்பாக்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எது சார் அப்படின்னு என் மாணவன், எங்கள் பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் கேட்டான், உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னேன், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா சார், அதுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒன்றே சொன்னேன், கடவுள் கூட தராத ஒன்றை உன் கடின உழைப்பு தரும்டா தம்பின்னு சொன்னேன். சார் இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு சொல்லுங்க அப்படின்னா, தம்பி கடவுள் கூட தராத ஒன்றை உன் கடின உழைப்பு தரும்னு சொன்ன உடனே, சார் ரொம்ப பஞ்சு டைலாக் மாதிரி இருக்கு சார், இது யார் சார் சொன்னா அப்படின்னு பைய கேட்ட. நான் சொன்னேன், ஒரு மேடையில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பேச்சாளுமையான பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த திருக்குறளை சொல்லி இதுக்கு இவ்வளவு அழகா எளிமையா, கடவுள் கூட தராத ஒன்றை உன் கடின உழைப்பு கொடுக்கும், கடினமா உழைக்கணும்னு மேடையில் சொன்னாரடான்னு சொன்ன உடனே, அப்போ அவன் சொன்னான், சார் இப்போ நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த திருக்குறள் முழுக்க படிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு சார் அப்படின்னா. ஓ, திருக்குறள் பெருசு, அதை முழுக்க படிக்கணும்னு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு திருக்குறளுக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை கேட்ட உடனே முழுசாக படிக்கணுங்கிற ஆர்வம் வருதுன்னா, இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆசிரியர்களால் தான் மிகச்சிறந்த வாசிப்பாளர்களை உருவாக்க முடியும் நடுவரவர்களே. அப்படி என்றால் உண்மையிலேயே வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குடும்பத்தை விட சமுதாயத்திற்கே அதிகம் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று நம்பி அருமையாக ரசித்த எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள்னு இவரும் சொல்கிறார், நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் இவரும் சொல்கிறார். இப்போ இவருக்கு தீர்ப்பு சொன்னால் இவரை பொறுத்தவரையில் அது மோசமான தீர்ப்பு, அப்படி நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும், அவ்வளோதான். ரொம்ப அருமையாக பேசினோம். அது சின்னமனூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ புத்தகம் வாங்கி வச்சுருக்கான் பாருங்கள்.
அது ஒரு உங்கள் ஊரில் தான் நினைக்கிறேன், ராஜபாளையத்தில் சரவணன் ஒரு சலூன்காரர், உங்கள் ஊர் தானே சார்? அதாவது காவல் நிலையம் சார், ராஜபாளையத்தில் ஒரு முடி திருத்துற சலூன், அதில் புத்தகமாக வாங்கி வச்சுருக்காரு. தூத்துக்குடியிலையும் ஒரு சலூனில் வச்சுருக்குறாங்க. அவங்க போய் கேட்டுருக்காங்க என்ன இதெல்லாம், இந்த வந்து வெயிட் பண்ணுறான்ல ஒருத்தருக்கு முடி வெட்டிக்கிட்டு இருக்கல, ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுவான், 5 பேர் வெயிட் பண்ணுவான், சும்மா இருக்கையில் வாச்சிக்கிட்டு இருக்கட்டுமே சார். சும்மாவே மண்ணாக உட்காந்துக்கிட்டு இருக்கையில் சும் நமக்கு ஒரு டெம்டேஷன் வரும் பார்த்தீங்களா, சும்மா மண்ணாக உட்காந்துருந்தா இப்படி இதை எடுத்து புரட்டலான்னு தோணும். அப்படி 2 தடவை புரட்டினோம்னா 4 வரியை வாசிக்க தோணும். 4 வரியை வாச்சு அதில் 2 வரி மனசுக்குள்ளே உட்காந்துக்கிடுச்சுன்னா 10 பக்கம் வாசிக்கணும்னு தோணும்ல. சே, காவல் நிலையம் என்றால் சின்னமனூர் காவல் நிலையம்தான். அவ பொருளை பாதுகாத்தல், உயிரை பாதுகாத்தல், அது மட்டும் இல்லை அறிவை பாதுகாத்தல். காவல் நிலையத்துக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்குது, அறிவை பாதுகாத்தல். அது மாதிரி சலூனுக்கு முடி திருத்துதல் மட்டுமல்ல, மனம் திருத்துதல். இல்லைன்னா முடி திருத்தகத்தில் எதுக்குங்க புத்தகத்தை கொண்டு வைக்கணும்? உதை யோசிச்சிருக்கான் பாருங்க சரவணன். சரவணன் பொய்கையில் நீராடுனா முருகா உனக்கு என்னென்னமோ கிடைக்கும்னு பாட்டு பாடுறேன். சரவண முடி திருத்தகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் மூளை சுத்தமாகும், முடியும் சுத்தமாகும், மூளையும் சுத்தமாகும். அப்போ அதெல்லாம் சமுதாயத்தில் தானே இருக்குது. அது இவராக அண்ணா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நூலகம் இருக்கணும்னாருன்னு அவர் நல்லா கேட்டார். அண்ணா எந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு சொன்னார், அப்பாவாக இருந்து சொன்னாரா, அம்மாவாக இருந்து சொன்னாரா, இல்லை அரசியல் தலைவனாக இருந்து சொன்னாரா? பிரமாதமாக பேசுகிறார். அம்மா அன்பு காத்தியாயினி குடும்பமே, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையனமாயும் வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தமிழை வளர்த்த பாரதியையும் பாரதியை போன்று பலரை வளர்த்த தமிழையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஐயா எனக்கு தவறாக நினச்சிக்காதீங்க, உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. யாரை பார்க்கல, இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. உங்களையெல்லாம் என்ன அவ்வளவு கருப்பாவார், சில பேர் கருப்பாக பயங்கரமாக இருப்பான், சில மாதிரி ஆள் பயங்கரமாக கருப்பாக இருப்பான். இல்லை நம்ம தம்பி பேசும்போது நம்ம தம்பிக்கு உண்டான ஒரு பெரிய நல்ல குணம் எது, ஒரு அதே நேரத்தில் ஒரு மைனஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கருத்தை சொல்லிட்டு அவரே அகோ ஓகோ அப்படின்றவாரு. சும்மா இருந்தீங்கன்னா என்னங்க இவ்வளோதான் கைத்தட்டலான்னு கூட கேட்டு வாங்கிடுவார். இந்த ரெண்டு பழக்கமுமே எனக்கு இல்லை, அந்த பழக்கம் இருந்த தம்பிக்கே பிடித்தான் கைத்தட்டல. எனக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்களேன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி பீதியா இருக்குங்கய்யா. ஏம்மா தட்டுறதுக்காக பேசாதீங்கம்மா, தட்டி எழுப்புறதுக்காக பேசுங்கம்மா. அந்த தட்டலை உணரக்கூடிய மக்கள் என்று நம்பிதானையா நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க, இந்த சபையில் இருக்க பெருமக்களை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருவேளை அவங்க கைதட்டாமல் ரொம்ப சிரிக்காமல் ஆரவாரம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவங்க முகக்குறிப்பை வச்சு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லின் ஆழத்தையும் ஆணிவேரையும் அவர்கள் உள்ளுக்குள்ளே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம். சிவனே நெல்லை காத்த மண், அந்த மண்ணில் என் வார்த்தையை விதைக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி. ஐயா தலைப்பில் தவறே கிடையாது, ஆனால் தலைப்பை கொடுத்த இடத்துல தவறுன்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பமா சமுதாயமா அப்படின்ற கேள்வியே தவறு. இப்போ இந்த தலைப்பை நம்ம அமெரிக்காவில் போடுறோம், ஜப்பானில் போடுறோம், சீனாவில் போடுறோம், ரஷ்யாவில் கூட போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதே தலைப்பை நம்பி நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளும் உட்காடுறோம். அப்ப நான் இந்த அணியில தான் உட்காருவேன். ஏன்னா அவங்களுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியாது. அண்ணன் பேச்சில் சொன்னார்ல, மனதளவில் அலங்கரித்து வாழக்கூடியவர்கள் சமுதாயம். என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேங்கய்யா, மனதளவில் அலங்கரிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவியும் மனதை அலங்கரிக்கிறவர்கள். ஏன் தெரியுமா, நாங்கள் எல்லாம் பிடிச்சவங்களை கட்டிக்கிட்டு வாழ்ந்தவங்களை விட அமைஞ்சவங்களை கட்டிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவங்க தான் அதிகம். அப்ப எவ்வளவு புத்தக வாசிப்பு எப்படி ஊக்கப்படுத்தப்படும்? ஏற்கனவே காலத வாழ்க்கையில வெறுத்து போயிருக்க,
அதுல புத்தகத்தை வாசிக்க எப்படி ஊக்கப்படுத்துவோம்? இல்லையா, பொறுமை இயல்பாவே உண்டு. அமையிற விஷயத்தை அழகாக்கக்கூடிய தன்மை தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உண்டு. ஆங்கிலேயர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற ரெண்டே விஷயம் சிலது மட்டும்தான் ரெண்டு. ஒன்று, நம்மளை மாதிரி சாப்பிட அவனால் முடியவே முடியாது. நம்ம ஒரு கார குழம்பையும் மீன் குழம்பையும் சாப்பிட்டு அழுதவங்க அதிகம். இன்னைக்கும் சூயத்துக்குள்ளேயும் முட்டை போண்டாக்குள்ளேயும் ஓட்ட போடாமல் எப்படி உள்ளே வச்சுன்னு ஆய்வு பண்ணுறான். ரெண்டாவது விஷயங்கய்யா, எப்படி ஒரே கணவன் ஒரே மனைவியோடு, ஒரே மனைவி ஒரே கணவனோடு எப்படி வாழ்றீங்கன்றது அவனால் முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்பது வயதில் வாலிபத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம் இந்தியாவையும் தமிழகத்தையும் பொறுத்த அளவுக்கு திருமணம், பிள்ளைகள், குடும்பம் என்பது இங்கு கோயிலுக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். அதனால தான் கேள்வியில் தவறு இல்லை, கேள்வி கேட்ட இடம் தவறு அப்படின்ற. அதில் ஆனால் தம்பி சொல்லும் போதுதான் கப்பலில் எழுதி வச்சாங்க, அவரே அடுத்து கமா போட்டு சொன்னார், அன்னைக்கு எழுதி வச்சா இன்னைக்கு என்னங்க அதை பேசுவோம். அன்னைக்கு எழுதி வச்சாங்க. சரி, ராணுவ வீரர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது எது தெரியுமா? உண்மையிலேயே ராணுவ வீரர்கள் அவங்கெல்லாம் சாமானியர்கள் கிடையாது. எங்க ஊரோட எல்லை சாமிகள் அத்தனை பேருமே அவங்கள யார் ஊக்குவிக்கிறா? வீட்டில் இருந்துகிட்டு நீ இருயா, பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், வீட்டை நான் கட்டிக்கிறேன், எவ என்னமும் பேசட்டும், யாரு என்ன தப்பா பேசட்டும், நீ வேலையை பார்த்துட்டு வா, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு மனைவிமார்களும், ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் அவங்க தான் ராணுவ வீரர்களுக்கான முழுமையான ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள். யா அதை தவிர நம்ம எதை சொல்லிட முடியும்? அடுத்து, நான் ஆசிரியர், அண்ணன் தம்பி வந்து இசை ஆசிரியர், பள்ளிக்கூடத்துக்கு திருக்குறள் எடுக்கிற வேலையை நாங்க நிறைய பார்க்குறோம். ஒரு திருக்குறளை எடுத்தேன், அந்த திருக்குறளை பார்த்து 1330 திருக்குறளையும் படிக்கணும்னு ஒரு மாணவன் ஆசைப்பட்டான். 2024 மிகப்பெரிய போய் இதுதான். ஏ தவறா நினைக்க வேண்டாம், இயல்பு ஏதோ அதை பேசுவோம். உண்மையிலேயே திருக்குறளை வாழ்வியல்ல பயன்படுத்தணும்னு படிக்கிற மாணவர்களை விட 2 மதிப்பெண் எடுக்கணும்னு படிக்கிற மாணவர்கள் தான் அதிகம். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க போகணும். இதுல என்ன நம்ம பூசி மூலிகை சிமுண்ட பூசி கலர பூசி? அண்ணா ஐயா சொன்ன மாதிரி எதுக்கு சீரியல் லைட் தொங்க விடுறீங்க? இயல்ப பேசிட்டு போங்க. அதாவது என்னன்னா, சமுதாயம் அதை சொல்லுது இதை சொல்லுது. உண்மையிலேயே சமுதாயம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன சொல்லிட்டு இருக்கு? சுருக்கமா சொல்றேனே, இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு? ஐயா விளக்குற சோப்பு, கழுவுற சோப்பு எல்லாத்துலயும் பாருங்க, வேப்பலை இருக்கான், துளசி இருக்கான், ரோஜாப்பூ மணக்குதான். குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல பின்னாடி பாருங்க, எல்லா வகையான வேதிப்பொருளும் இருக்கு. இது நம்ம சமுதாயம் செய்யற வேலை. காலில் போடுற செருப்பை கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கோம், அட்டை பெட்டிக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கோம். திங்கிற காய்கறிகளை தெருவில் மண்ணில் புழுதி போட்டு புழுதியில் போட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு சமுதாயம் செஞ்சுட்டு இருக்கிற வேலைங்கய்யா. அடுத்து ஐயா சொன்னது செல்ஃபோனு, காசு நிறையா இருந்தால் அது சைனா பீஸு, காசு கம்மியாக இருந்தால் அது வேற ரகம். 80,000, 85,000, 50,000 கம்மி ஃபோனு அப்படின்னு சொல்ல அசிங்கப்படுறாங்க. எங்கேயாவது செல்ஃபோன் வாங்கும் போது பேரம் பேசி பார்த்துருக்கோமா? அது வாங்கினா நம்ம மண்டையை கழுவும், நம்ம வாழ்க்கையை கழுவும்னு தெரியும். ஆனாலும் பேரம் பேசாமல் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு பகுமானமாக சொல்லுவோம். ஆனால் கீரை விற்கிற அம்மாக்கிட்டையும் காய்கறி விற்கிறவங்ககிட்டையும் இன்றைக்கும் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கும் பேரம் பேசுகிற சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். நாய் மாதிரி ஒருத்தன் ஓடி ஓடி உழைச்சா அவன் ஏழை. நாயோட காலையில ஒருத்தன் ஓடி ஓடி உழைச்சான் அப்படின்னா அவன் பணக்காரன். ஓடி ஓடி உழைச்சா இழைச்சா இப்படி பேர் வச்சிருக்கீங்கயா? கடைசியா ஒண்ணு சொல்றேனே, சமுதாயத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய அத்தனை பேர் மனசுலயும் தைக்கும். ஐயா அன்றைய காலத்துல குடும்பத்துல ஒருத்தர் வேலை பார்த்து ஒரு குடும்பத்தையே படிக்க வச்சாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பமே வேலை பார்க்குறோம், ஒருத்தரை படிக்க வைக்க கஷ்டப்படுறோம். வீட்டை கட்டும் போதும் சரி, வாழ்க்கை நடத்தும் போதும் சரி, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயம் படிக்கிற மாணவர்களே கடனோட தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் என்ன சொல்லி கொடுத்துரும்னு நான் கேட்குறேன். குடும்பம் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்கிறேன். சாதாரண சிவாஜியாக இருந்தவரை வீர சிவாஜியாக மாற்றினது அவங்க அம்மாவோட கதை. அம்மா பேசிய கதைகளை கேட்டு சிவாஜி வீர சிவாஜியாக மாறினார். சாதாரண விவேகானந்தரை வீர துறவியாக மாற்றியது அவங்க அம்மாவுடைய அறிவுரை. இவன் படிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாதுங்க அப்படின்னு கடிதம் எழுதி பாக்கெட்ல வச்சு அனுப்பப்பட்ட பையனை உலக அளவில் இன்றளவிற்கும் அவருடைய சாதனை முறியடிக்கப்படலை. மிகச்சிறந்த விஞ்ஞானியாக மாத்தினாங்க. அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன், அவரோட அம்மா. பள்ளிக்கூடத்துக்கே போகாம படிச்ச விஞ்ஞானிங்க. வீட்டில் இருக்கிற அம்மா அதாவது வீட்டில் சொல்ற விஷயங்கள் எல்லாமே எதுவுமே கிடையாது, எல்லாம் தப்பு. நம்மளுங்க பழமொழியவே மாத்திரதுங்க.
இந்த மாமியார் மருமகரை பற்றி பேசாத பட்டிமன்றமே கிடையாது. அதுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க வீட்டில், ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம்பிள்ளை தானாக வளரும். இன்றைக்கும் சொல்கிறோம் பக்கத்து வீட்டு பையனுக்கு ஊட்டுறதா? ஊராம்பிள்ளை யார்? நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக. மருமகளை ஊட்டி வளர்த்தனா அவள் வயிற்றில் வளர ஓம் வாரிசு என்ன செய்யும்? அதுவாக வளரும். அதுதான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம்பிள்ளை தானாக வளரும் அப்படின்றது. பழமொழி மூலமாக, அறிவுரை மூலமாக அனைத்து விஷயங்களையும் படிப்பு அறிவை ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் அதற்கான தகுதியும் நம் இல்லங்களில் மட்டுமே இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட். அதாவது அறிவுரைகள் மூலமாக, பழமொழிகள் மூலமாக, கதைகள் மூலமாக பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு குடும்பத்துக்கு தான் இருக்குது, அம்மாட்ட தான் இருக்குது, அப்பாட்ட தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கற்றறிந்த சபையில் இருக்கவங்க யோசிப்பீங்க, புத்தக வாசிப்பை பற்றி இந்த அம்மா ஒன்றுமே பேசலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் புத்தகம் வாசிக்காமல் ஒரு அப்பனோ ஆத்தாலோ அறிவுரை சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. புத்தகம் வாசிக்காமல் ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பழமொழி தெரியாது. அப்போ ஒரு அம்மாவோ அப்பாவோ பழமொழி சொல்லி வளர்க்குறாங்கன்னா அவங்க வாசிச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க வாசித்து வளர்க்குற பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக வாசிக்க தொடங்குங்கிறது அர்த்தம். ஆகவே குடும்பமே அப்படின்னு மிக அருமையாக நம்முடைய சகோதரி அன்பு கார்த்தியாயினி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்போது கார்த்திகா ராஜா வாங்கம்மா. சமுதாயம் ஒன்றும் சரியில்லைம்மா, நீ தேய்க்கிற பேஸ்டில் உப்பு இருக்கானா? எவ்வளோ மப்பு இருந்தாங்கப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். தகை சார்ந்த நடுவரவர்களே, பேச்சாளர்களே, ஆன்றோர்களே, அத்துணை பேருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே, வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அதற்கு நம்மாழ்வார் சொன்னாராம், எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த மண்ணு தாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களாம். ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்கச் செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால் எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களாம். எங்கள் சொந்த மண், என்னுடைய சொந்த மண்ணில் புத்தகத்திற்கே ஒரு திருவிழா. ஐயா, நம்ம திருவிழா எதுக்கு எடுப்போம்? இப்போ கோவிலில் கொடை விழான்னு சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டம் சைடு, தென் பகுதி சைடு விழா எடுத்தார்கள் என்றால் அதை கொடை விழா என்று சொல்வார்கள். நம்ம ஊரை காப்பாற்றுற சாமிக்காக நம்ம ஊரில் திருவிழா நடத்துகிறோம். நம்மளை சாமியாக மாற்றக்கூடிய புத்தகத்திற்கு திருநெல்வேலியில் இவ்வளவு பிரம்மாண்டமாக திருவிழா எடுக்க முடியும் என்றால் இது சமூகத்தால் மட்டும்தானே முடியும் நடுவர்களே. எந்த புத்தகமும் வாய் திறந்து பேசாது, ஆனால் ஏதோ ஒரு குரல் புத்தக வாசிப்பிலிருந்து ஒலித்து கொண்டே இருக்கும் என்று எஸ் ராமகிருஷ்ணன் அவ்வளவு அழகாக சொன்னாங்கன்னு சொன்னா, வாலிப கவிஞன் வாலிதான் சொல்லுவார், ஊக்குவிப்பாளன் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் நடுவரவர்களே. எங்க சகோதரி வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க, கணவன் மனைவி உறவு அற்புதமா இருக்கிறது குடும்பத்துல தானே. ஒரு கேள்வி அங்க எதிரணிக்காக நான் கேட்கிறேங்க, இப்போ நான் இப்போ நல்லா பேசுகிறேன், நான் நல்ல இந்த சமூகத்தில் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஒரு புடவை வாங்கி தருவார் நடுவர்களே. குடும்பம் அதுவே வாங்கி தரணும். சரி, தந்தா நல்லா இருப்பார். சரி, ஓ தரட்டா, நாஜமா போயிடுவாரா? இல்லை, தருவாரே, நல்லா இருப்போம் நாங்கள். சரி, இப்போ குடும்பத்தில் நான் சாதித்தேன் என்று சொன்னால் என்னுடைய கணவர் எனக்கு ஒரு புடவை வாங்கி தருவார். இந்த சமூகத்திலே நான் சாதித்தேன் என்று என்னுடைய ஆசிரியரிடம் சொன்னால் எனக்கு ஒரு புத்தகம் பரிசாக தருவார் என்று சொன்னால் என்னை கொண்டாடக்கூடிய மனநிலையை கொண்டு வருவதே சமுதாயம் தான் நடுவர்களே. எங்கள் இந்த சமூகம் என்னங்க குறைஞ்சி போச்சு? இன்னைக்கு ஜவுளி கடையில் துணி விற்பாங்க, துணிக்கு இலவசமாக துணி தானே கொடுக்கணும். இன்றைக்கி நாங்கள் புத்தகம் கொடுக்குறோங்க ஐயா. கல்யாண வீட்டில் கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தேங்காய் பழம் கொடுத்தாங்க, இன்னைக்கு புத்தகம் பரிசாக கொடுக்குறாங்க, மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு திருமண விழாவை போல புத்தக திருவிழா நடக்குதுன்னு சொன்னால் இதை விட என்னங்க சமூகம் உங்களுக்கு கொண்டு வந்துட முடியுங்க ஐயா? ஒவ்வொரு உறவுகள்கிட்டையும் ஒவ்வொரு வாசனை இருக்கும். இப்போ அம்மா கிட்ட விபூதி வாசனை இருக்கும்,
மனைவி கிட்ட பூ வாசனை இருக்கும், அம்மா கிட்ட விபூதி வாசனை இருக்கும், மனைவி கிட்ட பூ வாசனை இருக்கும், அண்ணன் கிட்ட ரத்த வாசனை இருக்கும், அக்கா கிட்ட கண்ணீர் வாசனை இருக்கும், ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழி கிட்ட மண் வாசனை இருக்கும் என்று நான் முத்துக்குமார் தன்னுடைய கவிதைகளை அழகா சொல்றாருங்க. சு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வைகை நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காருங்கய்யா. அது கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றியான புக்கு. அதில் குறிப்பிடுறாரு, கிமு முதலாம் நூற்றாண்டிலே தங்க கட்டிகளில் தமிழ் மொழி எழுத்துக்களில் பொறிச்சிருக்காங்களாம். அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கோதை என்று தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. சங்கம் வைத்த தமிழ் வளர்த்தவர்கள் மட்டும் தமிழர்கள் இல்லை, தங்கத்திலும் தமிழ் வளர்த்தவர்கள் இல்லையானமோ. அப்போ தமிழ் மொழியை இவ்வளவு சிறப்பாக சமூகத்தால் மட்டும்தான் நடுவர்களை கொண்டாட முடியும். எங்க படி தாண்ட கூடாதுன்னு பெண்களை அடக்கி வச்சது குடும்பம் நடுவர்களே. படி தாண்ட குடும்பத்தை தாண்டி விண்ண தாண்டி முன்னேறிக்கிட்டு இருக்கோம், அது சமூகம் தானே எங்களுக்கு அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. ஐயா, செல்லமான பிள்ளைகளை குடும்பம் உருவாக்கும், ஆனால் ஒழுக்கமான பிள்ளைகளை சமூகம் தான் கொண்டு வரும் இல்லையா. நாங்க வந்து மார்க்கை எதிர்பார்க்கோம் சொல்றாங்களே, மதிப்பெண்களை எதிர்பார்ப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆனால் மதிப்பான எண்ணங்களை பள்ளிக்கூடம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நீச்சல் அடிக்க சொல்லிக் கொடுக்கிறது குடும்பம், ஆனால் எதிர் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்கிறது சமூகம் தான் நடுவர்களே. இப்ப குடும்பம் பெருசா சமூகம் பெருசாங்கிறது கேள்வியா, குடும்பம் ஊக்குவிக்குதா சமூகம் ஊக்குவிக்குதாங்கிறது கேள்வியா? நீங்க குடும்பத்தையும் சமுதாயத்தையும் ஒப்பிட்டு குடும்பத்தை விட சமுதாயம் தான் மிகச் சிறந்ததுன்னு நிரூபிக்க முயற்சி செய்யறீங்களே ஒழிய, குடும்பத்தை விட புத்தக வாசிப்பை சமுதாயம் எப்படி ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அதற்காக தாங்க ஐயா இவ்வளவு அழகா திருவிழா நடத்துறாங்க. ஓ, அந்த ஒத்த வரியில முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. இல்ல, அதற்காக தானே இவ்வளவு அழகா திருவிழா நடத்துறாங்க. நீங்க சொல்லுங்களேன், இப்ப வாசகர்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை எதுக்கு ஐயா கொண்டாடுறோம்? ஏன்னா அவர்களுடைய எழுத்துக்கள் கூடயே சமூகம் சார்ந்து தானங்க இருக்கு. எங்க நாகர்கோயில இருக்கக்கூடிய மலர்வதி அப்படிங்கிறவங்க தூப்புக்காரி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுனாங்களே, அது நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான துப்புரவு கலைஞர்களை சார்ந்தது நடுவர்களே. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எழுத்துக்களை கொண்டது. எஸ்ரா வந்து சஞ்சாரம்னு ஒரு நாவல் எழுதுனாங்களே, எங்க அது நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குது நடுவர்களே. லதா அப்படிங்கிற எழுத்தாளர் கழிவற இருக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாங்களே, பெண்கள் சமுதாயம் வந்து முன்னேற வேண்டும் என்று பெண்களுக்கான வன்முறைகளை சார்ந்த எழுத்துக்களை கொண்டது என்று சொன்னால் எழுத்தாளர்கள் கூட சமூகத்திற்காக தான் எழுத்துக்களையே விதைக்கிறார்கள் நடுவர்களே. குடும்பம் குடும்பம்னு பேசுறாங்களே, இந்த சமூகம் தாங்க எல்லாத்தையுமே பெருசா கொண்டு வரும். ஐயா கல்கி பொன்னியின் செல்வன் நாவல் எழுதினாங்க ஐயா. அந்த பொன்னியின் செல்வன் நாவல் 50 வருஷம் கழிஞ்சும் இன்னைக்கு திரையில் திரையிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் எத்தனை பிரதிகள் விற்பனை ஆனிச்சு, திரையரங்குகள் தான் அதை வெளிக்கொண்டு வந்துச்சு இன்றைய தலைமுறைக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு நான் என்ன கேக்குறேன்னா, திரையரங்கம் தான் கல்கியுடைய பொன்னியின் செல்வனை வெளியே கொண்டு வந்தது. அந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போன பெத்தவங்களாவது பொன்னியின் செல்வன் நாவலை எடுத்து வாசின்னு சொன்னாங்களா? வாசிக்கிறவங்க குறைய போய் தான் திரையரங்கத்திலேயே பொன்னியின் செல்வன் நாவலை கொண்டு வந்தாங்க திரைப்படமா. ஓ, திரைப்படமா கொண்டு வந்து அந்த வாசிப்பின் வாசனையை ஊற்றுறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லங்கய்யா, கல்வியை கூட கவர்ச்சியா கொடுத்தாதான் விரும்புறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K kids னு சொல்றாங்க இல்லையா. கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு விளம்பர விளக்குகள், இவ்வளவு விளம்பரம் எதற்கு பண்றாங்க புத்தக திருவிழால? இவ்வளவு சிறப்பான ஆன்றோர்கள் வராங்கன்னு கூட்டம் தானால வரணுமா வேண்டாமா? ஆனா விளம்பரம் இருந்தால்தான் நடுவர்களே சமூகமே முன்னேற முடியும். இப்போ சிவகார்த்திகேயன் நடிப்பிலே ரவிக்குமார் இயக்கத்திலே ரொம்ப சிறப்பாக அந்த ஏலியன் வந்து பேசுங்க, அந்த நடிகர்கிட்ட பேசும், நீங்கள் மனித சமூகம் 2000 வருஷமாக இந்த உலகத்தில் வாழுது, அதனால் இந்த பூமி எங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அப்போ அதுவெல்லாம் எங்கே போகணும்னு ஒரு கேள்வியை வானத்திலேருந்து வரக்கூடிய ஏலியன் வக்கீதை நடுவர்களே. இயற்கையை நாம் நேசித்தால் இயற்கை நம்மை நேசிக்கும் இல்லையா? எதற்கு இங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெள்ளப்பெருக்கு? ஏன்னா மண்ணை பூரா தோண்டிடுறோங்க. ஒரு கவிஞன் தான் அழகா சொன்னா, மலையை
தரையில் தேடாதீர்கள், தண்ணீரை தரையில் தேடாதீர்கள், அதை வானத்திலிருந்து வரவழையுங்கள்னு சொன்னாங்களா இல்லையா? ஐயா, அரசு பள்ளியில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை போட்டிகளை இந்த சமூகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு வாசிப்பை வெளிப்படுத்துறது, இங்கே பாருங்கள், இப்போவே தனி அரங்குகள் வச்சுருக்காங்க, தொடர் வாசிப்புன்னு தனி அரங்குகள் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு சமூகம் தான் ஒரு மாணவனை ஊக்குவிக்க கொண்டு வருதுங்க. எதுக்கு இங்கே பள்ளிகளில் நூலகங்கள் அதிகமாக இருக்குது? எங்கள் சங்கராமண்ணா வந்து குடும்பம்தான் முக்கியம்னு பேசுகிறாங்களே, அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே தான் சேர்த்து வச்ச நூல்களை எல்லாம் நூலகமாக அமைச்சிருக்காங்களா இல்லையான்னு அவங்க கிட்டே கேளுங்க. ஏன்னா குடும்பம் தான் நல்லா இருக்குன்னா வீட்டுக்குள்ளே வச்சே தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம் இல்லையா? கேட்டால் என்ன தெரியுமா சொன்னார், என் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் சேர்த்த நூல்களை எல்லாம் நூலகமாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணிக்காரங்களே நூலகம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஊர் தோறும் எதுக்குங்க நூலகங்கள் வச்சுருக்காங்க, எதுக்குங்க போட்டிகள் நடத்துகிறாங்க? சமூகம்தான் மாணவர்களை ஊக்குவிச்சு மேலே கொண்டு வரணுங்கய்யா. ஐயா, அழுக்கு என்பது வேறு, அசுத்தம் என்பது வேறு. அழுக்கு என்பது தானாக சேர்வது, அசுத்தம் என்பது நாம் சேர்ப்பது. அழுக்காகவும் அசுத்தமாகவும் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை சமூகம் வாசிப்பை ஊக்குவிப்பதன் மூலமாக தான், இந்த மாதிரியான மிகச்சிறப்பான திருவிழாவை போட்டிகளை நடத்துவதன் மூலமாக தான் நம்மவே வாசிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தையே நம்ம ஏற்படுத்திக்கிறோம். நடுவரவர்களே, நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஐயா, வாழ்க்கையில் வெறுப்பையும் விரக்தியையும் அனுபவித்து கொண்டிருப்பவனுக்கு இலக்கியங்களே சுவையை தர முடியும். ஒரு புத்தகத்தை வாசிக்காம இருக்கிறத பெரியோர்களே, கொஞ்சம் கடினமான தலைப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தலைப்பை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இடர்பாடாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் குடும்பம் பெருசா சமுதாயம் பெருசாங்கிற விவாதத்துக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் பேச்சாளர்களுக்கு வந்து விட்டது. அது பரவாயில்ல, ஒரு பட்டிமன்றம் கேட்க வந்து ரெண்டு பட்டிமன்றம் கேட்கறது நல்லது தானே? அதனால் இதில் டபுள் கெயின், தலைப்பொன்று பேச்சொன்று. ஆனால் நல்லா பேசினாங்க நாலு பேருமே, அதுவும் கார்த்திகாலாம் ரொம்ப அழகாக பேசினாங்க. இந்த புத்தக திருவிழா, நூலகம், அதெல்லாம் ரொம்ப நல்ல கருத்துகள். அதில் கொடுமைனா எது கொடுமைன்னு கடைசி முடித்தாங்க பாருங்கள். புத்தகத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு போய் ரேக்கில் அடுக்கி வச்சுட்டு வாசிக்காமலே இருக்கிறது தான் ரொம்ப பெரிய கொடுமை அப்படின்னாங்க. அது அசிங்கம், அவமானம். அந்த புத்தக ஆசிரியனுக்கு நாம் இழைக்கிற அநீதி. சக்தி வேலாயுதன் இருக்கிறார், அவர் எழுதின கவிதையை ஒன்று கொடுக்குறாருன்னா நான் போய் வாசி பார்த்துட்டு அவருக்கு ஒரு அபிப்பிராயம் சொன்னால் தான் அவருக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். வாசிச்சுட்டு தான் அபிப்பிராயம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரமாதமாக இருந்தது சக்தி, சூப்பர். அதில் அந்த 15வது பக்கத்தில் ஒரு வரி எழுதியிருக்கிறீங்க பாருங்கள், அருமை. அவர் என்ன வரின்னு கேட்க போகிறதில்ல, அந்த தைரியத்தில் தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வாசிக்காமலே அடுக்கி வைக்கிறது கொடுமை, அது கரெக்ட். அதை விட ஒரு பெரிய கொடுமை இருக்குது, என்ன தெரியுமா? காசு கொடுத்து நாம் வாங்காமல் ஓசியில் வாங்கி வாசிக்காமலே வச்சுருக்குது, அதை விட பெரிய கொடுமை. அதை விட ஒரு பெரிய கொடுமை இருக்குது, நாம் காசு கொடுத்து வாங்காமல் ஓசியில் வாங்கி வாசிக்கவும் செய்யாமல் திருப்பியும் கொடுக்காம நாமளே வச்சுக்கிறது. ரொம்ப பேர் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க நம்ம நாட்டில். ஏ, இவ்வளோ பெரிய லைப்ரரி வச்சுருக்கீங்களே, நான் ஒரு புக்கு கொடுங்க நான் படிச்சுட்டு கொண்டாந்துறேன், கொடுக்க முடியாதுன்ட்டான். என்ன சார் இவ்வளோ புக்கு வச்சுருக்கிறீங்க, ஒரு புக்கு கொடுத்தானே சார், வாசிட்டு திருப்பி. யாருக்கு நான் புக்கு இரவல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, எல்லா புத்தகமே இரவல் வாங்கினது தான், வாங்கி வாங்கி ஒரு நூலகமே வச்சுருக்கா அவர்த்த. நல்லா பேசினாங்க. இப்போ சுருக்கமாக 10 மணிக்குள்ளே முடிக்கணும், கமிட்மெண்ட் சார். குடும்பத்துக்கும் பொறுப்பு இருக்குது, அப்படி இருக்க போய் தான் தலைப்பு கொடுத்தோம். குடும்பத்துக்கும் பொறுப்பு இருக்குது, சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்குது. எதுக்கு அதிகம் பொறுப்பு இருக்குது, இல்லை எதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது,
அப்படி பார்க்கலாம்ல. புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு குடும்பத்துக்கு அதிகம் இருக்கா சமுதாயத்துக்கு அதிகம் இருக்கா அப்படி பார்த்தா கூட ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ முதல் குடும்பத்தை எடுத்துக்குவோம், ஒரு 5-5 நிமிஷம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த அன்னை வளர்ப்பது அப்படின்னா என்ன, பால் கொடுக்குறதா? ஆமாம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு சோறு ஊட்டுறதா? ஆமாம். நல்ல துணிமணி போட்டு அழகு பார்க்குறதா? ஆமாம். இப்போ எனக்கெலாம், நான் சின்ன பையனாக இருக்கல பள்ளிக்கூடத்துக்கு போயில எங்கள் அம்மா கருஞ்சாந்து போட்டு என் கன்னத்தில் வைப்பா, திருஷ்டி போட்டுருமுன்னு என் கன்னத்தில் கருப்பு சாந்தில் போட்டு வைப்பா. எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், அவன் போனாலே கருப்பாக தானே இருக்குது, அப்புறம் எப்படி கருஞ்சாந்து தெரியும்பார். பால் ஊட்டுறது, சோறு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்கறதெல்லாம் வளர்க்குறதில் ஒரு பகுதி. உண்மையான வளர்ப்புங்கிறது என்ன தெரியுமா, அது வாசிக்க வரக்கூடிய பருவத்திலிருந்து வாசிக்க சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான வளர்ப்பு. அது பிறந்த பிறகு இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கணும். குழந்தை உண்டான உடனே தாயாகப்பட்டவள் நல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். செய்தியாகவே சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் கருவில் குழந்தை இருக்கையில் அம்மா டிவி சீரியல் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு கூட மத்தியானம் நான் லாட்ஜில் பொழுது போகாமல் அந்த இலக்கியான ஒரு சீரியல் பார்த்தேன். மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்குறேன்னா தூக்கத்தை இழந்துட்டேன். என்னென்னா, அந்த கொத்தூர் ரங்கம்மா வந்து இலக்கியாவை கொன்னுருவாளோன்னு ஒரு பயத்தை எனக்கு ஏற்படுத்திட்டாங்க. அவள் ஜெயிலில் கிடக்கா, அது அவளை கொல்லணுங்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ளே ரங்கமாக வந்துட்டா. இலக்கியாவை கொன்னுருவாளோன்னு நான் தூங்காமல் உட்காந்துருந்தேன். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. புள்ள உண்டா இருக்கையில் மோசமான சீரியல் பார்க்கக்கூடாது, மோசமான ஆண் பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பெண்களே இல்லாத சபையில் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஆண்களாகப்பட்டவர்கள் வீட்டில் போய் உங்கள் மனைவிமார்கள்ட்ட இதை சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி பெருசாகும். கரு உண்டான உடனே நல்ல புத்தகங்களை வாச்சா, தாய் வாச்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஜீன்ஸுங்கிறான் பாருங்கள் மரபணு. நீங்கள் தாய் அந்த 9 மாதம் 10 மாதம் நல்ல புத்தகங்களை வாச்சிக்கிட்டே இருந்தால் கருப்பைக்குள்ளே இருக்க குழந்தைக்கு வாசிக்கணுங்கிற ஆர்வம் ஊட்டப்படும். இது நான் சொல்கிறது ஃபிசியாலஜி, உடற்கூறு சாஸ்திரம். உங்களுக்கு புராணத்திலேருந்து உதாரணம் வேணும்னா பிரகலாதன். உங்களுக்கு புராணத்திலேருந்து உதாரணம் வேணும்னா பிரகலாதன் சரித்திரம் படிச்சிருக்கலா? பிரகலாதனோட அப்பா இரணியன். பிரகலாதனோட அப்பா பேர் இரணியன், அம்மா பேர் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கயாது. அந்த அம்மா பேர் கயாது. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பிரகலாதன் குழந்தையாக கருவுக்குள்ளே வந்தவுடனே நாரத முனிவரை கூப்பிட்டு நாராயண மந்திரத்தை உச்சரிக்க சொல்லி காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. அதனால தான் இரணியனுக்கு பிறந்த புள்ள இரண்யாய நமகன்னு சொல்லணும்னு அரசாணை இருந்தும் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லிச்சுன்னு புராணம். அப்போ இரணியனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லிச்சுன்னா எப்படி ஊட்டப்பட்டது? கருவறைக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கருவுற்றிருந்த தாயின் செவி வழியாக அந்த நாராயண மந்திரம் ஊட்டப்பட்டதுன்னு புராணம் சொல்கிறது. நாராயண மந்திரம் ஊட்டப்படும் என்றால் எந்த நல்ல செய்தியும் ஊட்டப்படும் தானே? அதானே, எந்த நல்ல செய்தியும் ஊட்டப்படும் தானே? ஒரு நல்ல நாவலை படிக்கலாம், நல்ல சிறுகதையை படிக்கலாம், நல்ல கவிதையை படிக்கலாம். அப்போ பெற்ற குழந்தையை உண்டான உடனே தாய் வாசிக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். அதாவது வாசிப்பை ஊக்குவிக்கிற முதல் பாயிண்ட் இது. கருவுற்றுக்கிற காலத்திலேருந்து வரணும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் செல்ஃபோனை கொடுக்கக்கூடாது. அந்த அம்மா சொன்னாங்கல்ல செல்ஃபோன், இப்போ எல்லா வீட்லேயும் அப்படி தான். செல்ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்துட்டு சோத்தை டபக்கு 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 டபக்குன்னு ஊட்டிடுறாங்க.
தூக்கம் வரலையா? செல்ஃபோன். ஆனால் செல்ஃபோனை கேவலமாக யாரும் பேசாதீங்க. செல்ஃபோனால் ரெண்டு நல்ல நன்மைகள் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைகள் குனிஞ்சத்தில் நிமிராமல் நடக்கிறாங்க. நீங்கள் தெருவில் பார்த்தீங்களா? அதுவாட்டு இப்படியே போகுது. குனிஞ்சத்தில் நிமிரா, எங்கள் பாட்டிலாம் சொல்லுவா, குனிஞ்சத்தில் நிமிராமல் போன முட்டி எட்டி அவன் இழிச்சான் இவன் இழிச்சான்னு நின்று பேசலாம் கூடாது. புரியுதா? ஆ, அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ பிறக்கலை. ஆ, குனிஞ்சத்தில் நிமிராமல் போகணும், நிமிராமல் வரணும். ஆ, குனிஞ்சத்திலே நிமிர்றதில்லை. வீட்டிலேருந்து கிளம்புனா ஆஃபீஸ் வரைக்கும் அப்படியே போகிறோம். ரெண்டாவது நன்மை, இந்த பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஈவ் டீசிங்னா பார்த்தீங்களா? முன்னாடி காலேஜ் வாசல், பொம்பளை பிள்ளை காலேஜ் வாசல்லாம் நிற்பானுவோம், நம்ம போயிடுவோம், இது கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா எல்லா பேரும் அதிலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செல்ஃபோனை கொடுக்கறதுக்கு பதிலாக, இது ரெண்டாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் பொறுப்பு எப்படி வரணும்னா, செல்ஃபோனை கொடுக்கறதுக்கு பதிலாக சாப்பிட்ற போது அல்லது தூக்கம் வராமல் புரண்டுக்கிட்டு இருக்கிற போது நல்ல இந்த படங்கள் போட்ட புத்தகங்கள் இருக்குல்ல, மான் படம், புலி படம், சிங்கம் படம், காமிக் புத்தகங்கள் இருக்குல்ல, அந்த புத்தகங்களை தூக்கி, அதுவும் கலர் கலராக இருக்குது. நீங்கள் முதல்லருந்தே அதை பயிற்றுவித்தீர்கள் என்றால் அந்த குழந்தை செல்ஃபோனை நாடாது சார். நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கையில் டக்குன்னு, நீங்கள் குழந்தை அழுதவுன்னு டபக்குன்னு தூக்கி செல்ஃபோனை காட்ட போய் தானே அது அது வேணும்னு நோங்குது. நீங்கள் செல்ஃபோன் குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கையில் தாய் பிடுங்குன்னா குழந்தை பலார்னு கன்னத்தில் அடிச்சிருது. யார? அம்மாவை. ட்ரெயினில் நான் பார்த்தேன், பளிச்சுன்னு அடிச்சிருது. டிக்கெட் செக் பண்ண வந்தவர் உங்கள் வீட்டிலையும் இப்படித்தானா மேடம்ட்டு போகிறாரு. ஏன்னா அவர் வீட்லையும் செக் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் அவர் தான் செக்கர். ரெண்டாவது பாயிண்ட்டு, குழந்தைக்கு எப்படி ஊக்குவிக்கணும், படி தூங்குற போது அல்ல தூங்க முயற்சி செய்கிற போது சாப்பிட்ற போது செல்ஃபோன் கொடுக்கறதுக்கு பதிலாக கார்ட்டூன் போட்ட புத்தகங்கள். கொஞ்சம் வளர்ந்துட்டா என்ன பண்ணலாம், தான் படித்த கதைகளை அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் அக்கா காரி, எங்கள் அக்காலாம் சினிமாவுக்கு போயிட்டு வருவா, எங்கன்னே விட மாட்டார் எங்கள் ஐயா. எங்கள் அக்கா அவ சிநேகிதக்காரியோட போயிடுவா, திரும்பி வந்து ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டே அந்த கதையை அப்படியே சொல்லுவா. பார்த்துருக்கீங்களா? ஏ பாசமலர் கதை சொல்லுவாடே, அருமையாக இருந்துடா படம் அப்படின்னு கதையை அப்படியே சொல். அது மாதிரி 10 வயசு 12 வயசு ஆனவுடனே வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணணும், தான் படித்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ள வேணும், டைம் இருந்தால். அதே மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல கார்த்திகா, பரிசு கொடுக்குறதா இருந்தால் பிறந்தநாள் அன்னைக்கு புடவை தான் கொடுக்கணும், நகை தான் கொடுக்கணும், கேக் வாங்கி தான் வெட்டணும்லாம் அவசியம் கிடையாது. நல்ல புத்தகத்தை கூட பரிசாக கொடுத்து படிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது, சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருமா உட்காந்து சேர்ந்து படிக்கலாம். குடும்பத்தில் செய்யலாம் இல்லை, எல்லா குடும்பத்தோடு உட்காந்து படிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் படித்ததை கருத்து பகிர்ந்துக்கலாம். இன்னும் கூட இவர் சங்கர்ராமன் முதல்ல கேட்டார்ல, எந்த வீட்லேயாவது ஒரு படிப்பறை இருக்கான்னு கேட்டார்ல. சார் வாஸ்து பார்க்குறீங்கள சார், வாஸ்து இது அக்னி மூலை இங்கனை சமய கட்ட வையி, இது ஈசான மூலை இங்கனை படுக்கை அறைய வையிங்கிறான்ல. எந்த வாஸ்து சாஸ்திர நிபுணனாவது இது ஞான மூலை, இந்த இடத்துல படிப்பறைய வையின்னு சொல்லியிருக்கானா? வாஸ்துல அதுக்கு இடம் இல்லையா? ஏ ஈசான மூலையில் படுக்கை அறைய வையுங்க, கன்னி மூலையில் கன்னி மூலை, நமக்கு என்ன வாஸ்து தெரியுது, நம்ம வாஸ்து தான் சரியில்லை. கன்னி மூலையில் படுக்கறையா? ஆமாம், கன்னி மூலையில் தானேயா படுக்கற வைக்கணும், நியாயமான பேச்சியா? கன்னி மூலையில் படுக்கற, ஈசான மூலையில் ஏதோ ஒரு கழுது அறை, விடு, ஏதோ ஒரு அறை, ஏதோ ஒரு மூலையில் ஒரு அறை. என் கேள்வி என்னென்னா, இனிமேலாவது வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் இது ஞான மூலை, இந்த இடத்துல 10க்கு 10 ஒரு அறையில் ஒரு 10-100 புத்தகமாவது இருந்தால் தான் உன் வீடு விளங்கும்னு சொல்லணும். அதுக்கு அந்த மூலைக்கு பேர் ஞான மூலை, ஞான மூளை அப்படி வச்சுக்கங்களேன். அது பேர் ஞான மூலை இல்லை, ஞான மூளை. அப்போ உட்காந்து பேசுங்க, பரிசு பொருளாக புத்தகத்தை கொடுங்க. எதை வாசி எதை செய்தால் பிள்ளைகளுக்கு நல்லதோ அதை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க.
கொஞ்சம் பணம் அதுக்குன்னு ஃபேமிலி பட்ஜெட்டில் ஒதுக்குங்க. எதுக்கு? புஸ்தகம் வாங்குறதுக்கு. எது எதுக்கோ ஒதுக்குறீங்கள சார். ஒவ்வொரு வீட்டில் சீட்டு பிடிச்சி தீபாவளி கொண்டாடுறான் சார். அதுக்கு பேரே பண்டிகை சீட்டுங்கிறான். அதுக்கு பேர் என்ன? பண்டிகை சீட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 10-10 ரூபாயாக போட்டு தீபாவளி அன்னைக்கு கறி எடுப்பாங்க. அது மாதிரி புத்தக வாசிப்பு சீட்டுன்னு ஒன்று போடுங்க, போடுங்களேன். 50-50 ரூபாயா 10-10 ரூபாயா 20-20 ரூபாயா போட்டு ஒரு வருஷம் கழித்து ஒரு 5000 ரூபா சேர்ந்தோன்னா 5000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி வீட்டில் வைங்களேன் சார். குழந்தைகளுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதைத்தானே சார் பயன்படுத்துவாங்க. உங்கள் வீட்டில் செல்ஃபோன் இருந்தால் செல்ஃபோன் பயன்படுத்துவாங்க, டிவி இருந்தால் டிவி பயன்படுத்துவாங்க. செல்ஃபோனும் இல்லாமல் டிவி இல்லாமல் புத்தகம் மட்டும் இருந்தால் புத்தகம் தானே சார் படிப்பாங்க. குழந்தைங்க தானே. நீங்கள் சாக்லேட்டையும் வாழைப்பழத்தையும் வச்சுக்கிட்டு எது வேணும்னு கேட்டிங்கன்னா குழந்தை எதை எடுக்கணும்? சாக்லேட்டையும் வாழைப்பழத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 சொல்லுங்கள். சாக்லேட்டோட வாழைப்பழம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் 1000 சொல்லுங்கள். ஆனால் சாக்லேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தை எதை எடுக்கும்? சாக்லேட்டை தானே எடுக்கும், வாழைப்பழத்தை எடுக்காதுல்ல. அப்போ நீங்கள் செல்ஃபோனை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து நீ புத்தகம் படின்னு குழந்தைகிட்ட சொன்னால் அந்த மாதிரி ஒரு குடும்ப அயோக்கியத்தனம் வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, எல்லோரும் உட்காந்து படிங்க, எல்லோரும் பேசுங்க. இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களுக்கு கூப்பிட்டு எங்கே சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, திருவிழாவுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்கல்ல, உங்கள் பிள்ளைகளை சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறீங்கல்ல, திருவிழா கூப்பிட்டு போகிறீங்கல்ல, திருவிழா கொண்டாடுறீங்கல்ல, கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் தீபாவளி கொண்டாடுறீங்கல்ல வீட்டில், இந்த மாதிரி புத்தக திருவிழா கூப்பிட்டு வாங்க. ஒரு நல்ல நாவலை படி. நான் இப்போ மறுவாசிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேக்சிம் கார்க்கியோட தாய் நாவலை, மதர். என்ன நாவல் சார் அது! நான் ஏற்கனவே 10-30 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்த நாவல் தாய். அதில் பவல் அப்படிங்கிற அந்த கதாநாயகன் ஒரு புரட்சியாளனாக ஆகிற போது, ஐயோ தாம் பெத்த புள்ள ஜெயிலுக்கு போயிடுமோ, தாம் பெத்த புள்ள ஜெயிலில் அடி வாங்குமோ, தாம் பெத்த பிள்ளையை யாராவது கொன்னுருவாங்களோன்னு அந்த தாயாகப்பட்டவள் அப்படியே கொமஞ்சு கருவி கருவி ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுது அழுது கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு கடைசி தன் மகனுடைய புரட்சிக்கு தானும் ஒரு ஆயுதமாக மாறக்கூடிய காட்சியை மேக்சிம் கார்க்கி அவ்வளோ அழகாக எழுதி காட்டியிருக்கிறார். வாசிங்க, சொல்லுங்க. அந்த 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 நாவலை படித்து பாருங்கள். அந்த நாவலில் அந்த புரட்சிக்கு அடிப்படையே அந்த புரட்சியாளர்கள் வாசிக்கிற புத்தகங்கள் தான். மேக்சிம் கார்க்கி அதை அடிக்கடி சொல்கிறார், புத்தகம் வாசித்தார்கள், புத்தகங்களை கொண்டு போய் ஜெயிலில் கொடுத்தார்கள். ஆகவே குடும்பத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ சமுதாயத்துக்கு என்னன்னா 5 பாயிண்ட். கல்விக்கூடத்தில் 1, கல்விக்கூடத்தில் புக் ரீடிங் அப்படின்னா ப்ரெஸ்கிரிப்டு புக், அதாவது பாட புத்தகங்களை வாசித்தால் போதும். நான் சொல்கிறது என்னென்னா, கல்விக்கூடங்கள் எப்படி மாறணும்னா, பாடப்புத்தகங்களை வாசிப்பதை விட பாடமாக இருக்க வேண்டிய புத்தகங்களை வாசியுங்கள். இதெல்லாம் நுணுக்கமான விஷயம். பாடப்புத்தகங்கள் வேறு, பாடமாக இருக்க வேண்டிய புத்தகங்கள் வேறு. உண்மை சுடும் அப்படின்னு ஜெயகாந்தன் ஒரு சிறுகதை எழுதினார்னா அது பாடப்புத்தகத்தில் வந்து பிரயோஜனம் இல்லை, அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடம் அது. பாட புத்தகம் வேறு, புத்தகத்தில் இருக்கிற பாடம் வேறு. அதே மாதிரி ஆசிரியர்களாகப்பட்டவர்கள் நிறைய வாசிங்க. இப்போ இங்கே முன்னாடியெல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்குறீங்க, நீங்கள் தமிழ் வாசிக்கிறீங்க. நான் ஆங்கில ஆசிரியர், நான் ஆங்கிலம் வாசிக்கிறேன். பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளனை தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் எத்தனை பேர்? பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளரை தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் எத்தனை பேர்? ஜெயகாந்தன் என்கிற எழுத்தாளரை தெரிஞ்ச ஜியாலஜி ப்ரொஃபஸர் எத்தனை பேர்? வேணா கம்பனை தெரிந்த கணக்கு வாத்தியார் எத்தனை பேர்? அவங்கவுங்க சப்ஜெக்ட் வாசிக்கிறாங்க, விதிவிலக்குகளை விட்டுருங்க. கணக்கு வாத்தியார்னா கணக்கு மட்டும், ஃபிசிக்ஸ் வாத்தியார்னா ஃபிசிக்ஸ் மட்டும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமூக பொறுப்பு எப்போ வரும்னா
ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸ் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் அன்னைக்கு காலையிலையோ அது முந்தின நாள் ராத்திரிலையோ அவர் வாசித்த ஒரு அருமையான கதையை பற்றி நாவலை பற்றி ஃபிசிக்ஸ் கிளாஸில் சொன்னால் அதுதான் உண்மையான கல்வி, உண்மையான வகுப்பு. அப்போ கல்வி கூடத்துக்கு இருக்கிற பொறுப்பு புத்திசாலிகளை உற்பத்தி செய்வதை விட புத்திசாலிகளை உற்பத்தி செய்ய வேணும். அப்புறம் அரசியல், அரசியலுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் திராவிட முன்னேற்ற கட்சிக்காரங்களும் வாசக சாலைன்னு வச்சுருப்பாங்க, படிப்பகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு கயிற்றை கட்டி அதில் ஒரு 10 பத்திரிக்கை தொங்கும், பார்த்துருக்கீங்களா? அது கட்சி பத்திரிக்கையாக தான் இருக்கும், இருக்கட்டுமே, ஒரு சின்ன திருநை தான், அந்த திருநையில் உட்காந்து வாசிப்பான், பத்திரிக்கை வாசிப்பான். அன்னைக்கு இருந்த தலைவர்கள் படிப்பவர்களாக இருந்தார்கள், படைப்பவர்களாக இருந்தார்கள். அண்ணா ஆகட்டும், பெரியாராகட்டும், கலைஞராகட்டும், அவர்களே படித்தார்கள், அவர்களே படைத்தார்கள், படித்ததை மேடைகளில் சொன்னார்கள். அதன் மூலமாக படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் மக்களுக்கு வந்தது. படித்தவர்கள் அரசியல் மேடைகளுக்கு வந்த காரணத்தினாலே அரசியல் மேடைகளில் திருவள்ளுவர் வந்தார், அரசியல் மேடைகளில் இங்கர்சால் வந்தார், அரசியல் மேடைகளில் கார்ல் மார்க்ஸ் வந்தார், மேக்சிம் கார்கி வந்தார், பொன்முடியார் வந்தார், புறநானூர் அகநானூர் எல்லாம் வந்தது. இப்போ நானே என்னை வைத்தே சொல்கிறேன், நான் நிறைய தமிழ் படித்ததுக்கு காரணம் அறிஞர் அண்ணாவுடைய பேச்சுகள் மட்டும்தான். இன்றைக்கி அப்படி யாருமே இல்லை. இன்றைக்கி பூரா கட்சி மாறுறதை பற்றி, ஹைதராபாத்தில் போயிருக்கலாமா இல்லை பெங்களூரில் போயிருக்கலாமா, எங்கே போயிருந்தால் சரியாக வரும், குதிரை பேரம் பற்றி, யாருக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம், இவனுக்கு 500 போதுமா, இவனுக்கு 1000 போதுமா, முந்தா நாள் தானங்க நீங்கள் அந்த கட்சி பேரில் முதலமைச்சரானீங்க, 4 நாள் கழித்து இந்த கட்சி பேரில் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு 2 நேரத்துலேயும் பதவி பிரமாணம் செய்து வச்ச கவர்னர் கேட்க மாட்டேங்கிறார். 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கட்சியில் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கார், அந்த கவர்னர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கார், 4 நாள் கழித்து இந்த கட்சியில் சேர்ந்து இந்த கட்சியில் முதலமைச்சராக வர்றாரு. அப்போ கவர்னர் கேட்கணும்ல, ஏங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தானேங்க அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்தீங்க, இப்போ மறுபடியும் இந்த கட்சியில் வந்தோம், தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இது ஓன் சோலி கிடையாது, அதுக்காக உன்னை நாங்கள் கவர்னராக வச்சுருக்கோம், நீ பாட்டில் வந்ததை பேசாமல் வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பியா, அதை விட்டுட்டு நீ என்ன அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டு. இன்றைக்கி அரசியல் இது, இது எப்படி ஊக்குவிக்கும்? ஆனால் அன்னைக்கு ஊக்குவித்தார்கள், அறிஞர் அண்ணா ஆகட்டும் யார் என்னன்னு. பெரியார் சொன்னார்ல, பெண்களிடத்தை, உங்களை தான் சொன்னார், பெண்களிடத்தை பெண்களின் கையிலே இருந்து கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள்னு சொன்னவர் பெரியார். எவ்வளோ பெரிய சமூக பொறுப்பு, அது அரசியல். கோயிலுக்கு ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன், கோயில்லைன்னா தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், இதைத்தான் உபன்யாசமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வள்ளலாரோட சமூக சிந்தனைகளை கோயில்களுக்குள் பேசுங்கள், திருவள்ளுவருடைய திருக்குறளை கோயில்களுக்குள் பேசுங்கள், விவேகானந்தரை பேசுங்கள். அப்படி பேச 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 சமூக பொறுப்புள்ள வாசிப்பு பழக்கம் மக்களிடத்திலே பெருகும். ஏன்னா கோயிலுக்கு போகிற, நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் கோயிலுக்கு போகிற மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம், நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, சொல்ல புரியுதா? அப்போ கூட்டம் அதிகம் கூடுற இடத்துல எந்த சுவையை ஊட்டணும்? புத்தக வாசிப்பு என்கிற சுவையை ஊட்டணும். அப்போ புத்தக வாசிப்பு என்கிற சுவையை ஊட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசியல் மேடைகளுக்கும் கோவில்களுக்கும் இருக்கிறது. கோவில்களில் பூரா பஜனை பண்ணுறது பாட்டு பாடுறதுமே வச்சுக்கிட்டு இருக்கான், அங்கே மாற்றுங்க. அப்போ கல்விக்கூடம், அரசியல், ஆன்மீகம், சினிமா,
சினிமா இந்த கழுத்தை வெட்டுறது என்ன என்ன இப்படியே இவ்வளோ இவரை தூக்கி என்ன கோப்புறக்குள்ளே போட்டுறாயா? இப்போ அலாக்கா தூக்கி அதுக்கு பெரிய பெரிய கார்லாம் பறித்து கொடுக்குறாங்க. இது என்ன என்ன கோப்புறையில் தூக்கி போட்டால் அது என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னே ஒன்றும் இல்லை. சட்டக்குன்னு வெட்டுறாங்க, கழுத்து துண்டாக போய் விழுது. என் பையன் ரசிக்கிறான் பேரன், தாத்தா சூப்பர் தாத்தா, என்னாமா தலை போய் உழுது பார் தாத்தா, விளங்குந்த நாடு. நல்ல நாவல்களை படமாக்குங்கள். அதை தான் அந்த அம்மா சொன்னாங்க, பொன்னியின் செல்வன் என்கிற நாவலை படமாக்குனா பொன்னியின் செல்வனை எடுத்து வாசிக்கணுங்கிற ஆசை 10 பேருக்காவது வருமா இல்லையா? சார் திரைப்படம் எப்படி இருக்குன்னா ஒரிஜினல் எப்படி இருக்குது, கல்கி என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கணுன்னு ஆசை 10 பேருக்கு வந்தாலும் அது வெற்றி தானே? 10 பேர் பொன்னியின் செல்வனை எடுத்து வாசித்தா அது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பது தானே? அது மாதிரி நல்ல சிறுகதை, நல்ல சிறுகதைகளை இந்த வெட்டுறது குத்துறது. நான் உங்களுக்கு சொன்ன ஆள்களை கடத்துவதற்கு பதிலாக கருத்துக்களை சினிமாக்கள் மூலமாக கடத்துங்கள். ஆளை கடத்துறது அடிக்கிறது குத்துறது, அது இப்போ சமீபமாக வந்த ஒரு 4-5 படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு சுடுறாங்க. பெருசு சார், அதை தூக்குறதுக்கு அவனுக்கு சத்தும் இல்லை. யாருக்கு? அந்த கதாநாயகனுக்கு அந்த துப்பாக்கியை தூக்குறதுக்கு சத்தும் இல்லை. சுடுறதுனால சுடுறா எல்லாம் எதுக்கு அவ்வளோ பெரிய துப்பாக்கி? கொதிக்கிறாங்க, குத்துறாங்க, வெட்டுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழில் பேசுகிற வில்லன் எடுக்காதுன்னு சொல்லி மலையாளத்தில் ஒரு வில்லன் பேசுகிறான், ஏண்டா மனசுலாயோ அப்படின்றான். மனசில் ஆய், மனசு பூரா ஆய், மனசில் ஆயோ இல்லை மனசில் ஆயே வீஜராகி வெற்றாகி. நல்ல நாவல்களை, நல்ல சிறுகதைகளை படமாக்கினால் அந்த நாவல்களை சிறுகதைகளை படிக்க வேணுங்கிற ஆசை மக்களுக்குள்ளே வரும். அதெல்லாம் சிந்தி சினிமாக்காரன். அப்புறம் டிவிக்காரன், இங்கே பெருமை எல்லோரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ ஒரு 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 போஸ்ட் கார்டு எடுத்து ஒரு பெரியார் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் சினிமாவெல்லாம் 2 வருஷத்துக்கு மூடிடுவேன்னா பாருங்கள். அது மாதிரி இந்த சீரியல் தொடரை எல்லாம் 2 வருஷத்துக்கு நிறுத்திடணும். ஒரு பய கூட இது என்ன அயோக்கியத்தனமாக இருக்குது. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நடந்துருச்சு கல்யாணம், கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஒரு 2 பொம்பளை அதே குடும்பத்துக்குள்ள நடந்துருச்சு. முதல் இரவை நடத்த விட மாட்டேன், அதுவும் நடந்துருச்சு. புள்ள பெற விடவே மாட்டேன், கருவை கலைச்சிருவேன். இதை ஒரு குடும்பத்துக்குள்ள ஒன்றும் பெரியப்பேன் கொலகாரப்பேலாம் இருக்கணும், இல்லை ஃப்ரெண்டு கொலகாரப்பேல். காதலிச்ச ஒரு நான் காதலிக்கிற பொண்ணு பையனையே அக்காவும் காதலிக்கிறான்னு சொல்லி தங்கச்சிக்காரி அக்காவை ஆளை வச்சு அடிக்கிறா, இதெல்லாம் சீரியல். அதை விட ரொம்ப பெரிய கொடுமை இந்த இசை வெளியீட்டு விழா, இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி முன்னோட்டம் அப்படின்னு டிவியில் 2 நாள் போடுறாங்க சார், 3 மணி நேரம். அதில் அந்த நடிகர் நடிகர்லாம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு செயற்கையாக சிரிக்கிறாங்க, செயற்கையாக கைதட்டுறாங்க. அதை விட ரொம்ப பெரிய கொடுமை அந்த படத்தில் நடித்த கதாநாயகர் மேடைக்கு வந்து ரமண மகரிஷி பெரிய பெரிய தத்துவ ஞானிகளை பற்றியெல்லாம் பேசி நமக்கே ஒரு மாதிரி வேறு தேசத்தில் பிறந்திருக்கலாமோ, ரொம்ப பொசை முட்டிக்கிட்டு வருது. எப்படி வருது? பொசை முட்டிக்கிட்டு வருது. பெருசாக பெரிய பெரிய விஷயம்லாம், பெரிய பெரிய ஞான விஷயங்கள்லாம் எதில்? சினிமா படத்துக்கு ஒரு முன்னோட்டம், இசை வெளியீட்டு விழா, அப்புறம் ஒரு சூப்பர் சமையல்னு ஒரு டிவியில், அதில் அந்த சமையல் பண்ணுற பொம்பளையும் அந்த காம்பியர் பண்ணுற அந்த தொகுத்து கொடுக்குற பையனும் ஒரு குத்தாட்டம் போடுவாங்க. சமையல் பண்ண வந்த பொம்பளை வந்து கிழவியாக இருப்பாள், அந்த தொகுப்பு கொடுக்குறவன் வந்து இளைஞனாக இருப்பான், ரெண்டு பேரும் குத்தாட்டம் போடுவாங்க. அது ப்ரோக்ராமுக்கு பேர் சூப்பர் சமையல். ரஞ்சிதமேன்னு ஒரு ஒரு தொடர் ஒரு ஒரு காட்சி வருது,
ரெண்டு தொடரில் நடிக்கிற நடிகை அவ மார்பில் ஒரு பலூனை வச்சுக்கிறோம், அவ மார்பில் ஒரு பலூனை வச்சுக்கிறோம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிக்கிட்டு சமுதாயத்துக்கு எவ்வளவு தேவை இதெல்லாம். அட பாவி மக்களே, இவ்வளவு நேரத்தை எங்கள் நேரத்தை கொள்றீங்களடா. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் எதையாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை வாசித்து அதை பற்றி ஒரு உரையாடல் ஒரு அரை மணி நேரம் செலவழிக்கக்கூடாது அந்த டிவியில். எந்த சேனல்லையாவது இருக்காயா? எந்த சேனல் ஒரு புத்தகத்தை காமிச்சு இந்த புத்தகம் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கு, இது அருமையான புத்தகம். எங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கா சார்? எந்த லீடிங் சேனல் எதுலையாவது இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கா? பிரபஞ்சன் இறந்து போனால் ஒரு செய்தி கூட கிடையாது சார். ஆனால் ஒரு சினிமாக்காரன் செத்து போனான்னா, ஒரு சினிமாக்காரி செத்து போனால் அன்னைக்கு பூரா அவன் நடித்த படத்துலேருந்து பாட்டு, அவள் படித்த பாட்டு, பேட்டி, அவர் சின்ன வயசில் அழுதுகிட்டு இருக்கையில் அவங்க அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தது, செத்துட்டாலாம். பிரபஞ்சன் இறந்தாருன்னா ஒரு 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 மணி நேரம் அந்த பிரபஞ்சனை பற்றி ஒரு டாக்குமெண்ட் போடக்கூடாது, ஜெயகாந்தனை பற்றி ஒரு டாக்குமெண்ட் போடக்கூடாது, சங்கரங்கோயிலில் திருவுடையான் இறந்தார் அவரை பற்றி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்ததா? ஒரு நல்ல புத்தகம் வந்ததா? இல்லை, டிவி சேனலில் வந்ததா? நீங்கள் அவன் தனிப்பட்ட முறையில் ஆவணப்படம் வந்ததுன்னா அவன் எவனும் ஒரு சமூக பிரஜை இல்லாத போய் எடுத்திருப்பான். திருவுடையானை பற்றி ஆவணப்படம் எடுக்கிறவனா அவனுக்கு என்ன சமூக பிரஜை இருக்கும்? சமூக பிரக்கைனா சமையல் எப்படி பண்ணுறது, ரஞ்சிதமே ஒரு படம் எப்படி வரும். ஆனால் அந்த படத்தை அந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்னா, டைரக்டர் உன்ன காமெடி நடிகா எதுக்குடா சிரிச்சப்போ, எதுக்குடா சிரிச்சு, சும்மா செயற்கையா? டே, காலையில் ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஒரு நல்ல புத்தகத்தை அறிமுகப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்களப்பா 24 மணி நேரத்தில். ஆக எந்த சமூக களமும் எந்த சமூக களமும் பொறுப்பை சரியாக செய்யவில்லை. ஆனால் ஓரளவுக்கு குடும்பம், என் பிள்ளைக நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில் ஓரளவுக்கு குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நியாயம். ஆனால் தீர்ப்பு குடும்பத்துக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யாருக்கு பொறுப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. அது இந்த கார்த்திகாவோட வாதம் தான் இப்போ நிற்கிது. எப்படி நிற்கிதுன்னா, வெறும் அவர் சொன்னார், அந்த புத்தக திருவிழாவுக்கு கூட்டிக்கிட்டு வேணுமானா, இந்த தீர்ப்பு புத்தக திருவிழாவுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு வந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிற வரைக்கும் யார் செய்யலாம்? பெற்றோர் செய்யலாம். ஆனால் புத்தக திருவிழாவை நடத்த வேண்டியது யார்? அவங்க நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுதான் தீர்ப்பு. இவரும் கேட்டார், இப்போ இந்த புத்தக திருவிழாவை நான் நடத்த முடியுமா? எங்கள் தெருவில் இவ்வளோ பெரிய அரங்கம் போட முடியுமா? இவ்வளோ பெரிய முதல் போலீஸ் எனக்கு லைசன்ஸ் கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்கல்ல, அரசு செய்கிறதுனால தானே கொடுக்குறாங்க. இவ்வளோ இன்னொன்று, குடும்பத்துக்கு பல்வேறு கவலைகள். எல்லாரும் குடும்பஸ்தர்கள் தானே, இங்கே இருக்கிற எண்ணையும் சேர்த்து நமக்கு பலவேறு கவலைகள். பணக்கவலை இருக்குது, பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்கிறானேன்னு கவலை இருக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ள அமைய மாட்டேங்குதேங்கிற கவலை இருக்குது, சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தாண்டா ஆண்டின்னு என் தாய் மாமன் வந்து என்னை பற்றி கொளுத்தி போட்டு போயிட்டான், என் பொண்டாட்டி 10 நாளாக என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, இந்த கவலை பூரா யாருக்கு இருக்குது? குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கு. இந்த கவலைகளையும் தாண்டி புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் அதற்கு அநியாயமாக சிரத்தை எடுக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? குடும்பத்துக்கு இருக்கு. சமுதாயத்தில் அப்படி கிடையாது. ஒரு ஆசிரியன் என்றால் அவனுக்கு குடும்பத்தில் 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு வகுப்பறைக்குள்ள வந்துட்டா அவனுடைய ஒரே பொறுப்பு மாணவர்களை உயர்த்துவது மட்டும்தான். புரியுதா? ஒரு அரசியல் தலைவன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவன் நினைத்தால், நான் சொல்கிறல்ல எப்படி இந்த அரசு எப்படி
அன்றைக்கு எப்படி கட்சிக்காரர்கள் வாசகசாலை நடத்தினார்களோ, படிப்பகங்கள் நடத்தினார்களோ, அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்றும், நூலகம் என்பது கார்த்திகா சொன்ன மாதிரி வாசிக்கிறதுக்கான இடம் தானே. நான் நூலகம் அமைக்க முடியுமா? நான் 10 புத்தகம் தான் வாங்க முடியும். வேணா இவர் மாதிரி தெருவில் நான் சேர்த்த புத்தகத்தை பூரா நூலகமாக வைக்கலாம். அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரி இவர் ஒன்று செய்ய முடியுமா? மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி நான் ஒன்று செய்ய முடியுமா? இவர் ஒன்று செய்ய முடியுமா? அது சமூகம் தான் செய்ய முடியும், அரசு தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? ஆசிரியனுக்கு பிற கவலைகள் இருந்தாலும் அவன் பொறுப்பு சமூகத்தை உயர்த்துவது. அரசியல் தலைவனுக்கு பிற கவலைகள் இருந்தாலும் அவன் பொறுப்பு சமூகத்தை உயர்த்துவது. ஆன்மீக தலைவனுக்கும் அப்படி தான், சினிமா காரனுக்கும் அப்படி தான், டிவி காரனுக்கும் அப்படி தான். ஆக புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது குடும்பமாக இருக்கலாம், ஆனால் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் திறமையும் துணிவும் பொருளாதாரமும் முக்கியமான பாயிண்ட்டு. புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான பொருளாதார செழுமையும் குடும்பத்தை விட சமுதாயத்துக்குத்தான் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஊக்குவிக்க வேண்டியது யார் என்று கேள்வி அல்ல, ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? பொறுப்பு சமுதாயத்துடையதே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.